இஸ்ரேல் உடன்படிக்கை ஊழியத்தின் வாயிலாக பேசப்பட்டு வருகின்ற சத்தியங்களை ஐபிடிவி ஒளிபரப்பாகும் சிசிஎம் டிவி மற்றும் யூடியூப் பேஸ்புக் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எங்கள் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நிழலின் நிஜம் என்னும் நிகழ்ச்சியை தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நிழலின் நிஜம் என்னும் ஆய்வின் வெளியீடுகள் ஆகிய ஆவிக்குரிய புத்தகங்களை குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். இந்த புத்தகங்களை வாசிக்க ஆர்வமும் வாஞ்சையும் தேடுதலும் உள்ளவர்கள் எங்களது இணையதளமாகிய CCM.international மற்றும் CCM media.net என்ற இணையதளங்களில் சென்று அங்கு இ புக் என்ற பகுதியில் இந்த புத்தகங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் சென்று பார்த்து வாசித்து பலனடைந்து கொள்ள முடியும். அதே போன்று கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கிறிஸ்துவ உடன்படிக்கை குழுவுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி எங்களோடு இணைந்து கொண்டு கிறிஸ்துவின் சரீரமாக அதன் அவயவமாக நம்ம செயற்பட முடியும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் அறிய தருகிறோம். அதே போன்று எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு சிசிஎம் டிவி என்ற யூடியூப் சேனல் மூலமாகவும் மற்றும் சிசிஎம் கிரைஸ்ட் கவனன் மினிஸ்ட்ரி என்ற ஃபேஸ்புக் அட்ரஸ் மூலமாகவும் எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். ஐபிடிவி மூலமாக பார்க்க முடியாத உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட இணையதளங்கள் அதாவது CCM.international மற்றும் CCM.international மற்றும் CCM.media.com என்ற இணையதளங்களை சென்று அங்கு சென்று ஹோம் பேஜிலே இந்த அங்கு போடப்படுகின்ற அதாவது 24 மணித்தியாலங்களும் ஐபிடிவி ஒளிபரப்பான அனைத்து செய்திகளும் அங்கும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்து பலனடைந்து கொள்ள முடியும். கடந்த சில வாரங்களாக நாங்கள் நிழலின் நிஜம் என்னும் ஆய்வின் 4வது வெளியீடாகிய காணிக்கை என்ற புத்தகத்தை குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். அந்த வகையிலும் முதல் பாகமாக முகவுரை குறித்து நாங்கள் பேசியிருந்தோம் மற்றும் அதை தொடர்ந்து காணிக்கையின் 3 பிரிவுகள் மற்றும் 2வது நாளாகிய வலியின் காணிக்கை மற்றும் 3வது நாளாகிய முதற்பரனாகிய காணிக்கையை குறித்து நாங்கள் பேசியிருந்தோம். இதை பார்க்காதவர்கள் சிசிஎம் டிவி என்ற யூடியூப் சேனலில் சென்று அங்கு பிளேலிஸ்டில் காணிக்கை என்ற பகுதியில் இந்த பாகம் நாங்கள் பேசப்பட்ட இந்த பகுதிகள் அங்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து பலனடைந்து கொள்ள முடியும். இன்றும் நாங்கள் 4வது நாளாகிய காணிக்கையின் புத்தகத்தின் 4வது நாளுக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். இங்கு 3 தலைப்புகளில் இந்த பார்வை எழுதப்பட்டிருக்கிறது. காணிக்கையை குறித்த பார்வை எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது மனப்பூர்வ உற்சாக காணிக்கை, ஆசாரியனுக்கு மற்றும் தேவ மனுஷனுக்குரிய காணிக்கை மற்றும் தர்ம பணம், இந்த 3 காரியத்தையும் குறித்து அங்கு இங்கே இந்த புத்தகத்தில் அதாவது இந்த 4வது நாளில் எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அதாவது காணிக்கை தசம பாகம் கிறிஸ்துவுக்குள் நிறைவேறின பிற்பாடும் கூட இன்றைக்கு சபைகளில் தர்மபணம் அதாவது காணிக்கை தசம பாகம் என்று மக்களிடம் வசூலிச்சு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் சரியான ஆவிக்குரிய அர்த்தத்தை அறிந்து கொண்டு நமக்குள் காணிக்கையாக கொடுக்கப்பட்டவரை விசுவாசிப்பதன் மூலமாக நாம் நம்முடைய நிறைவை அதாவது நற்கிரிகள் செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கணிகள் நமக்குள்ளிடத்திலிருந்து நம்மளிடத்திலிருந்து புறப்படுவதற்கு நாம் ஆத்ம ரட்சகராகிய கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் மாத்திரமே நம்ம அந்த முழுமைக்குள் செல்ல முடியும். இதை அறியாத பட்சத்தில் நம்மால் அந்த முழுமையை காணவும் முடியாது, நித்தியத்துக்குள் நம்மால் செல்லவும் முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணிக்கை என்ற வாயிலாக நிழலினுடைய நிஜத்தை குறித்து பேசப்பட்டு வருகிறது. அதாவது வேதாகம மொழி புரிஞ்சு நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாகும் போது கடவுளின் காணிக்கை இல்லாமல் அல்லது அவருடைய ஆளுகை இல்லாமல் அவருடைய ஐக்கியம் இல்லாமல் நம்முடைய ஆத்தும தேவ சாயல் அந்த தேவ சாயல் அல்லது கடவுளுடைய தன்மையை தன்மையை நிறைவேற்ற முடியாது. சோ அதனுடைய அந்த அதைத்தான் காணிக்கையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த 3 பாகத்தை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய சகோதர சகோதரிகள் அதை குறித்து பேசுவார்கள். பொறுமையோடு நீங்கள் வந்து அவதானத்தோடும் நிதானத்தோடும் வேத வார்த்தைகளோடும் நீங்களும் எடுத்து வைத்து இந்த காரியங்களை நிதானித்து பார்க்கும்படியாக அன்புடன் நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கணேசன் அண்ணா, அன்னைக்கு நம்ம வந்து 4வது நாள் மனப்பூர்வமான உற்சாக காணிக்கு, ஆச்சாரியனுக்கு மற்றும் தேவ மனுஷனுக்குரிய காணிக்கு, தர்ம பணம், இதை குறித்து நாங்கள் பேச போறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? வணக்கம் சிசிஎம் தொலைக்காட்சி நேயர்களே மற்றும் ஐபிடிவியில பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளேயும் எங்களுடைய சிசிஎம் குடும்பத்தார் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே இன்று நாங்கள் சகோதரி சொன்னது போல மனப்பூர்வமான உற்சாக காணிக்கை, தர்ம பணம், ஆச்சாரியனுக்கு மற்றும் தேவ மனுஷனுக்குரிய காணிக்கை. நமக்கு அந்த காணிக்கையை குறித்து அடிப்படை கருத்துக்களே நிறைய பேருக்கு தெரியல. காணிக்கைன்னா இப்போ வசனங்கள் இப்போ போதனை பண்ணுற போதகர்கள்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா தேவன் உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல உற்சாகமாக இருப்பார், கொடுக்குறவங்ககிட்ட தான் உற்சாகமாக இருப்பார், இல்லைன்னாக்கா அவனை தண்டிச்சிருவாரா, அப்படி இல்லை. அவர் எல்லாரையும்
அவர் மனுஷன்தான் அப்படி பண்ணுவான், யார் நிறைய கொடுக்குறாங்களோ அவங்கள அவங்க பட்சத்துல பேசுறது. ஆனா கடவுள் அப்படியாப்பட்டவர் அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்தவர் மனித கைகளினால் பணிவிடை கொள்வதில்லை. ஓகேங்களா? இப்ப நம்ம வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா வசனங்கள் நிறைய வரும். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பழைய வஸ்திரம், புதிய வஸ்திரம், அப்புறம் பழைய துருத்தி, புதிய துருத்தி, பழைய ரசம், புதிய ரசம், நிழல், நிஜம். ஸோ அந்த நிழல் நிஜம்ன்ற விஷயத்த ஏன் சகோதரர் எடுத்து பேசிட்டு வர இந்த ஆய்வன் புத்தகத்தை வகுத்து அதை தயார் பண்ணி அந்த புத்தகத்தை அதன் வாயிலாக நாங்கள் ஏன் அந்த சிரம் எடுத்து பேசிட்டு வரோம்னா நம்மளுக்கு நிழல் புரியும். நிழல் என்பது நியாயப்பிரமாணம், நிஜம் என்பது ஆத்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்காக சொல்லப்பட்டவை. இந்த ஆத்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்காக போடப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கை தான் நித்திய உடன்படிக்கை. இந்த நித்திய உடன்படிக்கை என்பது உலக தோற்றத்துக்கு முன்னாடியே போடப்பட்டது. அந்த நித்திய உடன்படிக்கைக்காக நிழலாட்டமாய் சொல்லப்பட்டவை தான் நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும். அங்கே முதலாம் உடன்படிக்கைக்காரராக இஸ்ரவேலருக்கு சொல்லப்பட்டவைகள் தான் இந்த தர்ம பணமும் மனப்பூர்வமான உற்சாக காணிக்க ஆசாரியர்கள். இது எப்படி கிறிஸ்துவ மூலியமா இப்ப நமக்குள்ளே எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். சகோதர சகோதரர் நாங்கள் பேசுறோம். மனப்பூர்வமான உற்சாக காணிக்கை யாத்ராகாமோ 39:21-29 காணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. காணிக்கை வாங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னே சொல்லுவாங்க. யாத்ராகாமம் 36:36 போதும், இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கவே வேண்டாம், நிறைய வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா இது பழைய உடன்படிக்கை அந்த தேவாலயத்துக்கு முதல்ல உங்களுக்கு ஆசாரியர்கள் யாருன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் வந்து மொத்தம் 12 கோத்திரம், அதில் 13 கோத்திரம் வரும். 12 கோத்திரம் உங்களுக்கே தெரியும், ரூபோன், பென்யமின், 12 கோத்திரம், 1 கோத்திரம் லேவி கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தாரும் லேவி கோத்திரத்துக்கு தர்மம் செய்யணும். ஏன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்மம் செய்யறதுனால அந்த தேவாலயம் முதலாம் உடன்படிக்கை தேவாலயம் இருந்துச்சு இல்லையா, இந்த பலிகள், ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள், அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா, அங்கே வந்து அந்த ஆடு மாடுகளை பலி கொடுக்கறதுக்காக கொடுத்து மிச்சமேறுறதை வந்து அந்த ஆலயத்து வாசலில் இருக்கிறவங்களுக்கு ஆகாரத்துக்கு தர்மம் செய்யறதுக்காக கொண்டு வரணும். மாடுகளை, ஆடுகளை, காணிக்கைகள் இப்படி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொண்டு வந்து கொடுத்தா அந்த ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் தான் சாப்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்க கொடுப்பாங்க. அவங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க, அவங்க தேவாலயத்திலே தங்கி தரிசித்து அதனால தான் அவங்களுக்கு பிழைப்பு உண்டு. அந்த ஆசாரியர்களுக்கு, அதாவது தேவ மனிதர்களுக்கு, தேவ மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய ஆசாரியர்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரோன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி சிலுவையிலே முடிவு நிறைவு பெறுகிறது. அந்த ஆரோனுடைய அதனால தான் அவர் வந்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வராரு. ஆசாரியத்துவம் பிரதான ஆசாரியர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அவருடைய ஆசாரியத்துவம் இந்த ஆசாரியத்துவத்து வரல, நியாயப்பிரமாணத்தினாலே. அதுதான் சிலுவையில க்ளோஸ் பண்றதே, அங்கே ஸ்டார்ட் பண்ணது இங்கே முடிக்கிறார். ஆக இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 உடன்படிக்கையில் நம்மளே தேவாலயமாக மாறிடும். 1 கொரிந்தியர் 3:14 நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாக இருக்கின்றும் அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி தேவன் வந்து கிறிஸ்து தேவனுக்கு சுகந்த வாசனையை எப்படி காணிக்கையாக இருந்தாரோ அப்படி நாமளும் இருப்போன்றது தான் இதனுடைய தாற்பரியம். அப்போ ஆசாரியர்களுக்கு முன்னாடி கொடுத்தோம், இப்போ நாமளே தேவாலயமாக இருக்கும்போது உடன்படிக்கை மாறுது. அதுதான் நீங்கள் எபிரேயர் 7:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாக இருக்கிறது நிமித்தம் மாற்றப்பட்டது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மனப்பூர்வமான உற்சாக காணிக்கை யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்க போனால் சவுல் வந்து சாமுவேலுக்கு கொடுப்பார். ஏ, நம்ம போய் தேவ மனிதனை போய் பார்க்க போனாக்க கையில் இதை வெறும் கையோடு போகக்கூடாது. 1 Samuel 9:7 அப்போது சவுல் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு எண்ணத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிற்று, தேவனுடைய மனுஷனை அவருக்கு கொண்டு போகத்தக்கதாக காணிக்க நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அப்போ இது எங்கே அப்படின்னா சவுல் வந்து ஆசாரியராக இருக்கார். ஓகேங்களா? சவுல் வந்து ஆசாரியராக இருக்கார். அப்படி சவுல் ஆசாரியராக இருக்கும்போது சாமுவேல் ஆசாரியராக இருக்கும்போது சவுல் கொண்டு போகிறார் வெறும் கையோடு. இன்னைக்கு ஆசாரியர்கள் யார் இருக்காங்க? இன்னைக்கு ஆசாரியர்களும் கிடையாது, பூசாரியர்களும் கிடையாது. ஓகேங்களா? எல்லா முறையுமே மாற்றப்பட்டாச்சு. ஓகேங்களா? முந்தை அதுதான் சொல்கிறாரு எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாய அத சுட்டி காட்டுறதுக்கு தான் அங்கே அந்த முறைமைய மாத்துறாரு. ஆச்சாரியத்துவம் வழி வழியா வர்றத கிறிஸ்து சுட்டி காட்டுறதுக்கு தான் அந்த மெல்கிசேதேக் முறைய மாத்துறாரு அந்த இடத்துல. அப்பயே அவர் அங்க சொல்லிடுறாரு, இந்த முறை மாற போது நீங்க பாக்க போறீங்கன்றத அவர் சுட்டி காட்டுறாரு. சகோதரி சொன்னது போல எபிரேயர் 8:7 அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்தால் 2 உடன்படிக்கை இடம் தேவைப்படுவதில்லையே. அப்போ முதலாம் உடன்படிக்கை உடனே பிழையா இருந்துச்சா, பழைய ஏற்பாடு கிழிச்சு போட்டுடலாமா, அது எரிச்சிடலாமா, அப்படியெல்லாம் கிடையாது.
அவைகள் வெறும் நிழல். அந்த நிழல் நமக்குள்ள எப்படி நிஜமாகிறது? அப்போ நம்ம தர்மம் செய்யணும். தர்மம் செய்யறதுக்குன்னே நம்ம ஏவப்பட்டவங்களா இருக்கு. அந்த தர்ம பணத்தை சேர்த்து அடிக்கடி சொல்றது உண்டு. புதிய உடன்படிக்கை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போஸ்தலர் அதிகாரத்துல. நீங்க அப்போஸ்தலர் அதிகாரத்துல இருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் நீங்க வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தர்ம பணம் தான் வருமே கட்டி காணிக்கை தசம பாகன் வராது. மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க நியாயப்பிரமாணத்துக்காரர்கள் ஆசாரியர்களிடத்துலயும் அப்புறம் அவங்களுடைய வேதப்பாரகர்கள் பரிசேர் சதுசேர்களிடலாம் அவர் சொல்லிக் கொடுப்பாரு வேதத்தை. ஆவிக்குரிய பிரமாணம் இவர் சொல்லிக் கொடுப்பாரு, அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த மத்தேயு மார்க் மார்க் லூக்கா யோவான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்காரர்களுக்கு சுட்டி காட்டுறாரு. ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்துலேருந்து புதிய உடன்படிக்கை ஸ்டார்ட் ஆகுது. அதுல இருந்து நீங்க வெளிப்படுத்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க தர்ம பணத்தை சேர்க்கறதுக்கும் தர்மம் செய்யறதுக்கும் சகாயம் செய்யறதுக்கும் நீங்க தர்மம் செய்யறதுக்கு ஏவப்பட்டிருக்கீங்க, நற்கிரியைகளுக்காக ஏவப்பட்டிருக்கீங்க, இதற்காக உண்டா இப்படின்ற வசனங்கள் தான் நம்மளுக்கு நிறைய வரும். இப்படின்ற வார்த்தைகள் தான் நம்மளுக்கு நிறைய வரும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஊதியத்திற்காகவே வந்தேன்னு எல்லாம் சொல்றாங்க. சோ எதுக்காக அந்த வசனத்தை சொல்றாங்கன்னா வசனம் கூட இருக்கு. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு 1 Corinthians 9:16 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அதுக்கு அடுத்தது சொல்றாரு பாருங்க 1 Corinthians 9:16. அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என்னை மேன்மை பாராட்டலை ஒருவனும் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கு. அப்போ ஒரு வசனத்தை மட்டும் கையில எடுத்துக்க கூடாது, அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம கையில எடுக்கும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு பிழைப்பு அதிலேயே உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். நாங்கள் இதுல பேசிய சபையில் பேசியிருக்கோம். அதில் ஊழிய 4 வகையான ஊழியர் இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஒரு ஆலயம் வந்து ஆவிக்குரிய ஆலயம் வந்து எபேசியர் 4:6 சொன்னது போல் எல்லாருமே வந்து 5 வகையான ஊழியங்கள் செய்யணும். ஸோ அது வேற ஒரு படிப்பினே அது உங்களுக்கு அப்புறம் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த மனப்பூர்வமான உற்சாக கரணிக்கு தர்ம பணம் ஆசாரியனுக்கு தேவ மனிதனுக்குரிய காணிக்கைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா முதலாம் உடன்படிக்கைக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது 2 உடன்படிக்கையில அவைகள் எல்லாமே நமக்குள்ளே மாற்றப்படணும். ஆவிக்குரிய பிரகாரமாய் மாற்றப்பட்டு நம் தர்மம் செய்யக்கூடியவர்களாய் மாறணும். 1 Corinthians 16:1 பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தே நாட்டு சபைகளுக்கு பண்ண திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். இது வந்து தர்ம பணத்தை குறித்து சொல்லிட்டு வர்றாரு. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கு பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். இப்படி தர்மம் செய்யக்கூடிய அந்த தர்ம பணங்களை வாங்கி தர்ம காரியங்களுக்காக கொடுத்தாங்க. நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பொதுவில் கொண்டு வந்துச்சு, அதை மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த தர்ம பணம் தான் அந்த நான் சொன்னேன் இல்லையா, புதிய உடன்படிக்கை வந்ததுக்கப்புறம் போஸ்டில் இருந்து தர்ம பணம் செய்கிறதுக்காக தான் நம்ம சேர்க்கப்படும். அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, எபிரேயரில் சுற்றி சுற்றி காட்டுறாரு. புது உடன்படிக்கை என்று சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானது நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபத்திருக்கிறது. அப்போ அவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. எவைகள்? அந்த முன்னாடி இருந்த நியாயப்பிரமாணம், பலிகள் எல்லாமே. அப்ப நிஜம் ஆத்ம ரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படி தன்னையே காணிக்கையா கொடுத்தாரு தேவனுக்கு சுகந்த வாசனையா, நாமளும் தர்மம் செய்யறதுல ஒருவருக்கு ஒரு அன்பினாலே ஒருவருக்கு ஒரு மேன்மை பாராட்டினாலே கொடுத்து பெலவினரை தாங்குவோம். பவுல் கூட சொல்லுவார் அப்போஸ்தலர் 20:20 இந்த கைகளினாலே பாடுபட்டு நான் பெலவினரை தாங்கினேன், பெலவினரை கொடுத்தேன், அவங்ககிட்ட இருந்து ஒரு இச்சிகையான பொருளையும் நான் இச்சிக்கல, ஒரு சட்ட துணி கூட நான் இச்சிக்கல அப்படின்னு. அப்போ அவர் இந்த வேலை செஞ்சு கூட அவர் சகாயம் தான் செஞ்சார். அப்படி தர்ம பணத்தை தான் செஞ்சா நான் யார்கிட்டையும் ஒரு சட்டையை கூட வாங்கலை. அவர் கூட சொல்ல தீத்துக்கிட்ட வரும்போது ஒரு சட்டை ஒன்று எடுத்துக்குவேன், அந்த ஊரில் எனக்கு ரொம்ப குளிராக இருக்கு. நமக்கு முன்னோடியாக இருக்கிற அப்போ பவுல் தான் நம்மளுக்கு, அப்போ சொன்னாங்க பவுல் தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த காணிக்கைகள் இந்த குறித்து தசம பாகம் குறித்து பாஸ்டர்கள் உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல உற்சாகமாக தேவன் இருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் நம்பாதீங்க. இவைகள் எல்லாமே இந்த காணிக்கைகள் தசம பாகம் இவைகள் எல்லாமே கிறிஸ்துவுக்கு கிறிஸ்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆத்மாவை நமக்கு பொக்கிஷமாக கொடுத்துருக்காரு. அதை மீட்கிற அதை அந்த பொக்கிஷத்தை அவர் மீக்க தான் மீட்கிறார், மீட்டுக் கொள்றார். இதுதான் விஷயம். இந்த காணிக்கையா இந்த காணிக்கை தசம பாகம் அப்படிதான் முழுமை பெறுது. மற்றபடி அவர் நம்ம கொடுக்குற காணிக்கை முறையா அவர்கிட்ட போய் சேர்றான்னு பார்த்தா அவரு அவருடைய வயிற்றுக்கு தான் போகுது. ஸோ சிந்திங்க அன்பு சகோதர சகோதரியில. ஸோ நீங்க தர்ம பணம் செய்யுங்க, சபைக்கு கூட தர்மம் செய்யறத சொல்லி கொடுங்க. தர்மம் செய்யறதுக்காக நம்ம ஏவப்பட்டிருக்கோம். தர்ம சகாயம் நிறைய செய்யுங்க. அதை குறித்து தான் தீர்த்து புத்தகத்துலாம் நிறைய இருக்கு.
இந்த நிழலின் நிஜங்கள் என்ற ஆய்வு புத்தகத்திலும் சகோதரர் நிறைய இதை பத்தி எழுதியிருக்காரு, தர்ம பணத்தை குறிச்சு. இதை எழுதுனது மாத்திரமல்ல, இது பெரிய புத்தகமா இருக்கு, இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க. எங்களோட கூட இந்த நாங்கள் விளக்கம் சொல்றோம், படிச்சு பார்த்தா மேலதிக விளக்கங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இந்த புத்தகத்தையும் எடுத்து பாருங்க. அந்த தசம பாகமும் காணிக்கை நீங்க கொடுத்தா அது சாபம், நீங்க கொடுத்து வருவித்துக் கொள்ள வேண்டாம். ஏன்னா முதலாம் உடன்படிக்கை பூமிக்குரியது வேண்டாம், எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஸோ எழுத்தின்படி நீங்க கொடுக்காதீங்க, ஆவியின்படி தர்மம் செய்யுங்க. இதற்காக நாம் ஏவப்பட்டுவோம். நன்றி சகோதர சகோதரி. நன்றி அண்ணா. நம்ம வந்து மனப்பூர்வமான ஒரு காணிக்கையே கணேசன் எல்லாத்தையும் குறிச்சு சுருக்கமா நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. இப்ப மனப்பூர்வமான உற்சாக காணிக்கையில அந்த வார்த்தையில இருக்கிறது மனப்பூர்வமான அது உற்சாக காணிக்கைன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம காணிக்கை கொடுக்குற நம்ம வந்து மனப்பூர்வமா நம்ம கொண்டு போற மனதை முதல்ல அதை நம்ம பார்க்கணும். இங்க அது வந்து நீங்க அங்க அந்த கொடுத்த வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அவங்க ஏவப்பட்டாங்க, அவங்க வந்து ஆவியானவரால் ஏவப்பட்டு அவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த அது அந்த ஏவுதல் நம்ம அப்படி இருந்து நம்ம கொண்டு கொடுக்குமான்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கணும். அங்க பார்க்கும்பொழுது அந்த மனப்பூர்வமான உற்சாக காணிக்கை எதுக்காக அந்த காணிக்க மூலம் நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்குறதுக்கு, மற்றபடி திருப்பணிகள் மேற்கொள்வதற்கு, இப்படி அந்த காரியங்களுக்காகத்தான் அந்த மனப்பூர்வமான உற்சாக காணிக்கை வந்து அங்க ஏற்படுத்தப்பட்டது. அது கூட அதுக்குரிய காரியங்கள் யாரு போதும்னு சொல்லுவாங்க, யோசிச்சு பாருங்க. யாராவது உங்களோட சபையில நீங்க போதும், நீங்க தந்தது போதும் என்று யாராவது சொல்றத நீங்க கேட்டுட்டீங்களா? இந்த வார்த்தைகள் எடுத்து தியானிச்சு பாருங்க. நீங்க எப்போ சொல்லிருக்காங்கன்னா 20% கொடுக்க சொல்லிட்டு ஒரு வருஷம் ஆண்டவர் கொடுக்க சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போதும், 12-13 மாசம் கொண்டு போய் கொடுக்கும் போது போதும்னு சொன்னாங்க. 20% கொடுத்தா போறாரு, 20% கொடுத்து போதும்னு வேணும்னு சொன்னாலும் கொடுக்கறது நம்ம கிட்ட இருந்தா தானே இருக்கு. இல்லம்மா, ஆண்டவர் ஒரு வருஷம் தான் கொடுக்க சொல்லியிருக்காரு. பப்ளிக்கா வந்து பேசுறவங்களா இருக்கிறாங்க, 20% கொடுக்க சொன்னாரு. வார்த்தைகள் யாத்ராமம் இந்த புத்தகங்கள் எடுத்து வாசிங்க. யாத்ராமம் 25வது அதிகாரம், 36வது அதிகாரம், இந்த வார்த்தை அங்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா இந்த அதனுடைய அர்த்தங்களை நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. நம்ம ஏமாத்தப்பட்டு இருக்குமா என்றது கூட நம்மளால அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். தொடர்ந்து சாந்தி அக்கா உங்களுடைய கருத்து விளக்கம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப வந்து நம்ம மனப்பூர்வ காணிக்கையும் தேகம் ஆசாரியனுக்குரிய காணிக்கைன்ற தலைப்புலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப மனப்பூர்வமான காணிக்கைன்னு பார்த்தா, நீ பானு இப்ப சொன்னது மாதிரி மனப்பூர்வமா எத்தனை பேர் காணிக்கை செலுத்துறோம்? ஒரு சாதாரண யோசித்து பார்த்தா கூட மனப்பூர்வமா எத்தனை பேர் செலுத்துறாங்க? செலுத்த முடியாது. ஏன்னா ஒன்னே அவங்க சொன்ன மாதிரி பயத்தின் நிமித்தம் அந்த காணிக்கை செலுத்திருப்பாங்க, பயப்படுவாங்க, ஐயோ காணிக்கை செலுத்தலன்னா இந்த பயம் இருக்கும். ஏன் நம்ம திருப்பி திருப்பி இந்த காரியங்களை எடுத்து சொல்றோம்னா, உண்மையிலேயே இது மக்களுக்குள்ள இருக்கிற காரியம். ஒன்னே பயம் இருக்கும், இல்லாத பட்சத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுதான் செலுத்துவாங்க. அப்படியும் இல்லாத பட்சத்துல ஐயோ வேதத்துல ஒண்ணு எழுதி வச்சிருக்காங்க, அதனால இந்த காணிக்கைய கொடுத்துருவோம். மக்கள் உண்மையிலே இந்த சிந்தனைகள்லதான் கொடுப்பாங்களே ஒழிய மனப்பூர்வமா கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். மன உற்சாகமா கொடுக்கிறது இப்ப பார்த்தனா, ஆனா பழைய ஏற்பாட்டுல மனப்பூர்வமா காணிக்கைகள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது முக்கியமா பார்த்தனா யாத்ராகமம் 25வது அதிகாரத்துல, யாத்ராகமம் 35வது அதிகாரத்துல வாஸ்து பார்த்தோம்னா, நிறைய காணிக்கைகள் மக்கள் வந்து மனப்பூர்வமா ஆண்டவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அவங்க ஏவப்பட்டு கொடுத்தாங்க. முக்கியமா ஆண்டவர் எது எதுல கொடுக்க சொல்லியிருந்தாரோ அந்த காரியத்துல இருந்துதான் எடுத்து கொடுத்தாங்க. இந்த காரியங்கள் கொண்டு வரணும், இப்படி எல்லாம் கொடுக்கணும் சொன்னதுல இருந்து அவங்க ஏவப்பட்டோம்னா, சரி நம்ம இந்த காரியங்கள் இப்படி எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு யோசித்தா, கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமா இந்த காரியங்கள் சொல்லப்பட்டது.
அதே மாதிரி இந்த மனப்பூர்வமா கொடுத்த காணிக்கையிலே, ஏன்னா ஒரு பரிசுத்த ஸ்தலம் கெட்டணும், அந்த திருப்பணிகளுக்குரிய காரியங்கள் இந்தந்த காரியங்கள்லாம் தேவைப்படுது, வேணும் கேட்டோம்னு கொடுத்தாங்க. ஆனா அதுலயுமே என்ன செஞ்சுட்டாங்கன்னா, நிறைய காணிக்கைகள் வர ஆரம்பிச்சோன்னு, இல்லங்க போதும் நிறைய பொருள் வர ஆரம்பிச்சிருச்சு, நீங்க என்ன கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு செயலும் அங்க நடந்துச்சு. இதனுடைய அர்த்தங்கள் என்னன்னா, ஆவிக்குரிய அர்த்தங்கள், நிழலுக்குரிய காரியங்கள் என்னன்னா, இப்ப வந்து கிறிஸ்து தான் வந்து அவர் தன்னையே காணிக்கையா கொடுக்கறதுக்குரிய செயல். அவர் தன்னை காணிக்கையா சிலுவையில வந்து கொடுக்கிற வரையும் அவர் பட்ட பாடுகளை நிழலா சொல்லப்பட்ட காரியங்கள், அவர் மனப்பூர்வமா தன்னையே கொடுத்து இந்த ஆத்மாவை மீட்டெடுத்திருக்காரு. இப்படி மனப்பூர்வமா கொடுத்தோன்னு கிறிஸ்து வந்த பிறகு இந்த நிழல்ல இருந்த காணிக்கையுடைய காரியங்கள் முடிவடைந்தது. நிஜமாகிய கிறிஸ்து காணிக்கையா நமக்காக கொடுக்கப்பட்டு, அதனாலதான் போதும்பா, நீங்க கொடுத்தது போதும், நிறைவு வந்துருச்சு அப்படின்னு நிறைவானவர் வந்துட்டாரு உள்ள, இனிமே இந்த காணிக்கைகள்ன்றது வந்து தேவையில்லை அப்படின்ற நிழல் சொல்லப்பட்டது. நிஜமாகி கிறிஸ்து வர்றதுக்காக சொல்லப்பட்ட காரியங்கள் இதுதான், மனப்பூர்வமா கொடுக்கிற காணிக்கை. அதே மாதிரி ஆசாரியனுக்கு கொடுக்கிற காணிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல பாக்குறோம். ஏன்னா சொன்ன மாதிரி இந்த சவுல் வந்து சாமுவேலுக்கு காணிக்க கொடுக்கிறாரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு காணிக்க கொடுக்கிறது. இந்த முறைமைகளும் பழைய ஏற்பாட்டுல நிறைய கற்பிக்கப்பட்டது. இப்ப முக்கியமா வந்து நம்ம ஏன் வந்து இவ்வளவு காணிக்கையை குறிச்சு இப்படி மக்களுக்கு ஒரு எடுத்து சொல்ல வேண்டிய காரியங்கள் இருக்குன்னா, இப்ப தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க செய்யற முறைகளை பார்த்தனா எல்லாரையும் மீட்டிங் வச்சு கூப்பிட்டு நடத்துறாங்க, நடத்திட்டு காணிக்க போடுங்கன்னு சொல்றாங்க. சொல்லும் போது என்ன வேர்டு சொல்றாங்கன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கிற காரியங்கள், அந்த வருத்தத்தை தான் நம்ம தெரிவிக்கிறோம். ஒன்னே இருக்கிறத வச்சு காணிக்க போடுங்க, காணிக்கையே உங்ககிட்ட இல்லையா, நீங்களாவது காணிக்க பைக்குள்ள விழுங்கன்றாங்க. இது எவ்வளவு ஒரு வருத்தப்படத்தக்க செயலா இருக்கு பாரு. இத மக்கள் சிந்திக்கணும் உண்மையிலேயே. ஆண்டவர் வந்து இல்ல ஒண்ணே, இந்த ஆண்டவர் ஊழியத்துக்காக நீங்க இப்படி காணிக்கையை கொடுங்க, அப்படி காணிக்கையை கொடுங்க, அப்படி இல்லாத பட்சத்துல ஒண்ணு காதுல இருக்கிறத கலட்டி போடு, கையில இருக்கிறத கலட்டி போடு, கொண்டுறதுனால அந்த செயல் பேர செய்யறாங்களா, இப்படி செஞ்சுட்டு அப்படி இல்லாத பட்சத்துல நீங்களாவது ஒழுங்குங்க. அத வந்து அப்படி கேலியா சொல்றாங்க, ஆனா அது மக்களுக்கு அந்த புரிதல் இல்லாததுனால அவங்களும் அந்த காரியத்துல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களேங்க போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனாலதான் நம்ம காணிக்கைனா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்கன்றத சொல்றதுக்காக தான் நம்ம இந்த காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஆசாரியனுக்குரிய காணிக்கையை பார்த்தோம்னா, உண்மையிலே பழைய ஏற்பாடுல தேவனுடைய பிள்ளைகளுக்கு காணிக்கைகள் கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம பழைய உடன்படிக்கையில இல்ல, புது முதலாம் உடன்படிக்கை நமக்கு நிறைவேற்றப்பட்டாச்சு, இரண்டாம் உடன்படிக்கையில இருக்கோம். ஏன் வந்து நம்ம பழைய உடன்படிக்கையில இருக்கிறத செய்யக்கூடாதுன்னு சொல்றோம்னா, கலாத்தியர் 3:10 பார்த்தனா, நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். இது வேதத்துலதான் இருக்கு, வேதத்துல கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுனது. நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்னு இருக்கு. ஏன் நம்ம இந்த காணிக்கை வந்து நியாய பிரமாணம் சொல்றோம்னா, எபிரேயர் 7:5 பார்த்தா, லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின் படி தசம பாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். தசம பாகம், காணிக்கை எல்லாமே ஒரே காரியத்தை குறிப்பிடுறதுதான். இந்த தசம பாகம்னா என்னது, நியாய பிரமாண கிரியை. ஏன் நம்ம தசம பாகத்தை செலுத்துறது சாபம் சாபம் அப்படின்னு சொல்றோம்னா, வேதத்துல தெளிவா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு, தசம பாகம் நியாய பிரமாணத்திற்குரிய சட்டம். இந்த சட்டத்தை நம்ம செய்யும் போது சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம். அததான் அப்போஸ்தலர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டோன, அவங்க எல்லாம் நியாய பிரமாணத்திலே ஊறி வந்தவங்கதான். யாரு, பவுல்னாலும் சரி, பேதுரு, எல்லாருமே வந்து நியாய பிரமாண கிரியைக்குள்ள அவ்வளவு ஊறி அந்த செயல்பாடுகள் எல்லாம் செஞ்சவங்க. ஆனா என்னைக்கு அவங்களுடைய கண்கள் தெளிவாக்கப்பட்டதோ, அப்ப வந்து நியாய பிரமாண கிரியையை செஞ்சா சாபோன்றத அவங்கதான் சொல்றாங்க.
ஏன் நியாயப்பிரமாண கிரியை செஞ்சா சாபம்னா, ஏன்னா கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு முடிவா இருக்காரு. அவர் தான் முடிச்சு வச்சிருக்காரு ஒரு காரியத்தை. அந்த முடிச்சு வச்சத இல்லங்க நான் செய்யறேன், சாரி நான் செய்யறேன் நம்ம சொல்லும் போது அது சாபமா வருது. அதனாலதான் இப்படி ஆசாரியர், இப்ப பிரதான ஆசாரியர் நமக்குள்ள இருக்காரு. ஒரே ஒரு ஆசாரியர்னா பிரதான ஆசாரியர் கிறிஸ்து, நமக்காக ஆசாரியர் பிரதான ஆசாரியர் இருக்காரு. இப்ப அவருக்கு தான் நம்ம காணிக்க செலுத்தணும். அதை எப்படி செலுத்த முடியும்? இப்ப இவங்க சொல்ற மாதிரி ஆசாரியருக்கு வந்து காணிக்கையா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர், அவருக்கு நம்ம காணிக்க செலுத்தணும். ஏன்னா ஆரோனும் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் நித்திய கட்டளையா அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. ஆரோனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் நித்திய கட்டளையா காணிக்க கொடுக்கணும். இப்ப அந்த முறைமைகள் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டு பிரதான ஆசாரியர் வந்துட்டார். இப்ப அவருக்கு காணிக்க கொடுக்கணும், பிரதான ஆசாரியருக்கு காணிக்க கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும் நம்மளால? இந்த நிஜத்தை தான் நம்ம அறிஞ்சுக்கிறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் காணிக்கைன்றது பணமா கொண்டு போய் தேவ பிள்ளைகளை ஆசாரியார நினைச்சு கொடுத்துட்டா வேதத்துல சொல்லப்பட்டதை நிறைவேற்றிட்டோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. பிரதான ஆசாரியருக்கு காணிக்க கொடுக்கணும்னா அவர் வந்து நம்ம ஆத்மாவை மீட்கிறதுக்காக தன்னையே காணிக்கையா கொடுத்து இந்த ஆத்மாவை மீட்டிருக்காரு. அதுக்கு பிரதிபலன் நம்ம செய்யற காணிக்கை என்னன்னா ஆவியின் கனிகள் கொடுக்கறதுதான் நம்ம செய்யற காணிக்கை. இந்த காணிக்கைய நம்ம செலுத்துறோமான்றது நம்ம ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். எல்லாரும் காணிக்கை கொடுக்கறது பெரிய காரியங்கள் இல்ல, ஆனா நம்ம கிட்ட இருந்து ஆவியின் கனிகள் புறப்படுகிறதா அததான் பாக்கணும். இப்ப பாத்தனா ஏன் இவ்வளவு உறுதியா கிறிஸ்து நம்ம கிறிஸ்து தான் காணிக்கையா இருக்காருன்றத அடிச்சு சொல்றோம்னா எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. காணிக்கையா யாரு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காரு? கிறிஸ்து வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் வந்து தன்னையே காணிக்கையா கொடுத்துட்டாருப்பா. நம்ம செய்ய வேண்டியது அவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா வச்சு நம்ம ஆத்மாவை மீட்கிறதுக்காக ஜீவனையே கொடுத்து காணிக்கையா பலிய காணிக்கையா மாறி அவர் நம்ம ஆத்மாவை மீட்டெடுத்தாரு. நம்ம அவருக்கு செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவர் அன்பா நடந்தது போல நம்மளும் என்ன செய்யணும்? அன்புல நடக்கணும். இந்த ஒரு காரியத்தை தான் வேதம் சுத்தி சுத்தி எங்க வந்தாலும் இதெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கு. இதனுடைய காரியம் அறியாம நம்ம வேதத்தை எப்படி அறிஞ்சுக்கோம்? ஒண்ணு, வேதத்துக்குரிய காரியங்களை வாக்கு தத்துவத்துக்காக எடுக்கிறோம். ஆசீர்வாதங்கள் எங்க வருதுன்றதுக்காக எடுக்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்துல எந்த இடத்துல அது என்னது கதைகள் இருக்கு? அப்பாடி தாவீது என்ன சொன்னார், சவுல் என்ன சொன்னார், இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம என்ன செய்யறோன்றதை விட்டுருவோம். அவங்க சொன்னது இவங்க சொன்னது வேதத்துல இருக்கா? சிலர்லாம் பார்த்தனா வேதத்தை கரைச்சு குடிச்சிருப்பாங்க, கரைச்சி கரைச்சி இந்த அதிகாரம் இங்க இருக்கு, அந்த அதிகாரம் அங்க இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு. அத வந்து ஆண்டவர் எத்தனை அதிகாரம் படிச்சியா நான் கேட்க கூடாது? நான் சொன்ன வேதத்துல சொன்ன மொழி அறிஞ்சு வாழ்ந்தியாப்பான்னு கேட்பாரு. இததான் நம்ம கிட்ட கேட்பாரு. அதனால இந்த காரியங்களை நம்ம அறிஞ்சிக்கிடணும்ன்றதுக்காக தான் இந்த காணிக்கைக்குரிய காரியங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை இதெல்லாம் வேதத்துல இருக்கதான் செய்யுதா, நீங்க வந்து நிழல் நிஜம் இப்படி மாறி மாறி சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, இது வேதத்தின்படி இருக்கான்னு இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை அந்த சந்தேகங்கள் இருந்தா அவங்களுக்கு வசனங்களை மட்டும் சொல்றேன். மற்ற காரியங்கள் இந்த வசனங்கள் இப்ப எபிரேயர் 10:1 இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் அது ஒண்ணா. அதே மாதிரி எபிரேயர் 7:18 முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும் பயனற்றதுமாய் இருக்கிறது நிமித்தம் மாற்றப்பட்டது. அதே மாதிரி எபிரேயர் 8:7 அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் அப்பனா அதுல பிழை இருக்கு. இப்ப இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அதே மாதிரி எபிரேயர் 8:13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், அது முடிந்தது. முடிந்ததுன்னு சொல்றது இதெல்லாம் ரீசன். எபேசியர் 2:15 சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. இது வேதத்துலதான் இருக்கு. எபேசியர் 2:16 பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நம்ம நிழல்
நிஜம் அப்படின்னு பேசுறதுக்கு வேதத்துல அநேக காரியங்கள் இருக்கு. வேத ஏன்னா இதெல்லாம் வந்து அப்போஸ்தலர்களுக்கு கண்கள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க மூலமாக ஆவியானவர் சொன்ன காரியங்களை தான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இந்த காரியங்கள்லாம் ஏன் புது உடன்படிக்கையினுடைய மேன்மையை குறிச்சு கிறிஸ்து நமக்குள்ள செயல்படுகிற காரியங்களை குறிச்சு அவர் காணிக்கையா வந்ததனுடைய செயல்பாடுகள் எல்லாம் பேசுறோம்னா இதுதான் காரியம். இதை நம்ம புரிஞ்சு மனப்பூர்வ காணிக்கைனா என்ன, ஆசாரியனுக்கு கொடுக்குற காணிக்கைனா என்ன, எல்லாமே வந்து ஒரே காரியத்தை தான் சொல்ல வர்றது. கிறிஸ்து நமக்காக காணிக்கையா தன்னையே ஒப்பு கொடுத்தார். நம்ம அவருக்கு செய்யற பிரதிபலன் அவருடைய ஆவியினால நடத்தப்பட்டு நம்ம ஆவியின் கனிகள் கொடுக்கிறது தான் உண்மையான காணிக்கை. ஒருத்தவங்க தேவனுக்கு நான் காணிக்கை கொடுக்கணும் பிரியப்பட்டாங்கன்னா இந்த காணிக்கை எப்படி கொடுக்கணும்னா அவருடைய ஆவியினால நடத்தப்பட்டு அன்பிக்க ஆவியின் கனிகள் கொடுக்கிறது தான் காணிக்கை. ஆனா வேதத்துல தர்ம பணம்ன்றது அநேக காரியங்கள் அப்போஸ்தலர்களால சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய காரியங்கள் என்னன்ற ஒரு தெளிவுக்குள்ள வந்து மக்கள் வந்து அந்த காரியத்தை பிரிச்சு ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சொல்லப்பட்ட காரியங்களை பிரிச்சு பேசும்போது பிரிச்சு செயல்படும் போது அது அவங்க ஆத்மாவுக்கு பிரிச்சுக்கலாம். ஓகே மேடம், நன்றி அக்கா. ராஜஸ்ரீ அக்கா அனைவருக்கும் வணக்கம். மீண்டுமாக இந்த நிலநெஞ்சம் என்ற பகுதியில நாங்க நாலாவது நாளில் நிக்கிறோம். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நிறைய வசனங்களை எடுத்து காட்டிட்டாங்க. இதுக்கு பிறகு நான் வசனத்தை சொல்றதுல பிரயோஜனம் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்றேன். முதலாவது நிழலி நிஜம் என்று சொன்னால் நிழல் என்றால் என்ன, நிஜம் என்றா என்ன, இதைத்தான் நாங்கள் பேசிக்கொண்டு வரோம். உங்களுக்கு தெரிஞ்சதின் படி நிழல் என்றது நியாயப்பிரமாணம், கற்றுத்தந்த பாடம், நிஜம் கிறிஸ்து. சாத்தா பாக்கா சொன்னாங்க, இவே ஒன்லே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாகிடாமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறது என்று சொல்லப்படுது. ஸோ இதை வச்சுதான் இந்த ஆய்வே சகோதரர் எழுதின ஆய்வு. இன்றைக்கு நாங்கள் பிரியோசனப்பட்டது போல பலர் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்க, எங்களை நிகழ்ச்சியை ஃபாலோ பண்றீங்க. நீங்க உண்மையா உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு போதிக்க போதுமானவராக இருக்காரு, கொஞ்சம் சிந்திப்பீங்கன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் சபையண்டா என்னென்று பார்த்துட்டோம். காணிக்கை, தசம பாகம், பலி, இது மூன்றுமே ஒன்றைத்தான் குறிக்கிறது. பாக்கா பல விஷயங்கள் எடுத்து சொன்னாங்க. ஆசாரியரை கொடுத்த காணிக்கை மனப்பூர்வமாக கொடுத்தாங்க, எல்லாம் செய்தாங்க. பவுலும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு இடத்துல அப்போஸ்தல அதிகாரத்துல அவரும் காணிக்கை கொடுத்தாருன்னு சொல்லி இருக்கு. ஒரு சின்ன வசனம் ஒன்று வரும், யூதர்களின் நிமித்தம் அவர் விருத்த சேதம் கூட பண்ணாருன்ற இருக்கு. அப்ப எந்த கேள்வி என்னண்டா இந்த இடத்துல நீங்க சின்ன சின்ன வசனங்கள் எடுத்து சொல்ற, நீங்க வந்து இந்த விருத்த சேதத்தையும் பெருசா எடுக்கீங்க இல்லைன்றா என்ற கேள்வி. இப்ப அதையும் எடுக்கலாம் தானே, நீங்க இப்போ நீங்களும் அந்த விருத்த சேதனை இந்த சபைகளையும் பண்றீங்க இல்ல, நீங்களும் பண்றது ரெடி அடிக்கலாம் தானே சர்ச்சில், அதை செய்யறீங்க. இப்ப ஈஸியா இருக்கிறதுகளை மட்டும் எடுக்கீங்க, கஷ்டப்பட்ட நம்மளோட உடம்பு வருத்துற காரியங்களை செய்யறீங்க. சோ அதான் புரியாம இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் இப்பதான் எங்களுக்கு வருது. அந்த நேரத்துல இதை யோசிக்கிறதுக்குரிய மைண்ட் எங்களுக்கு வரல. ஏன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு கடத்து தவளையா இருந்தோம். இதுல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் 1 கொரிந்தியர் 3:6 எங்கட கண்ண திறந்த வசனம். புதிய உடன்படிக்கேன் ஊழியக்காரா இருக்கும்படி தான் எங்களை அழைச்சிருக்காரு ஆண்டவர். அவருக்கு பழைய உடன்படிக்க ஊழியக்கார அவருக்கு தேவையில்லை. நியாயப்பிரமாணத்துல அவர் லேவி கோத்திரத்தை தெரிஞ்சு கொண்டார். இப்ப பன்னசிவா கூட சொன்னாரு அவங்களுக்கு நம்ம இவங்க எப்படி கொடுத்தாங்க, அவங்க பலியிட்ட மிச்சங்கள் அவங்க எடுத்தாங்க, அவங்களுக்கு வேற ஒரு வேலையும் இருக்கல. கிறிஸ்துவுக்குள்ள அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியா பிரதான ஆசாரியா வந்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு அந்த ஆசாரிய அருமையான வசனத்தை நீங்க சொன்னீங்க, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரரா இருக்கும்படி அழைத்தார் சொல்லி. அந்த பவுல் அந்த வசனத்தை எழுதினுடைய சிறு ஆழத்தை நம்ம சிந்திச்சாலே போதும். ஏன்னா அவர் பழைய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறதுக்காக பவுல அப்போஸ்தலன் ஓடினவர், அப்படி ஓடிக்கிட்டு இருந்தவரத்தான் தேவன் வந்து பிடிச்சு புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறதுக்காக அவரை வந்து ஏற்படுத்திருக்கிறார். அப்போ பவுல அப்போஸ்தலனுக்கு பழைய உடன்படிக்கையை ஸ்தாபிச்சு அதுல வைராக்கியமா ஓடுன அனுபவம் அவருக்கு இருக்கும். அதே நேரம் அவர் ஸ்தாபிச்சவர் என்ன பண்றாரு, ஸ்தாபிக்கிறத நிப்பாட்டிட்டு இப்ப புதிய உடன்படிக்கையை ஸ்தாபிக்கிறார். அப்ப வந்து பவுல அப்போஸ்தலன் வந்து எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்திருப்பாருங்கிறத வந்து பிரதர் ஒரு நல்ல வசனத்துக்கு கூட நீங்க சொன்னீங்க பேசுங்க. ஆமா, அதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து கிறிஸ்தவர்களை எவ்வளவு துன்பப்படுத்தினவர், ஸ்தேவான் சாகரத்துக்கு தானும் ஒரு காரணமா இருந்தவர், இப்படி வைராக்கியமா இருந்தவர்,
கமாலியனின் அவற்ற பாதத்திலிருந்து அவரோட இருந்து படிச்ச எல்லா காரியமும் நமக்கு எழுதப்பட்டது. அவர் குற்றம் சாட்டப்படாத ஒரு நபர். அப்படியானவரே வேதம் என்ன சொல்றது, பரிசுத்தவான் ஒருத்தருமே இல்லையே, கிரியையினால ஒருத்தரும் பரிசுத்தவான் ஆகலே. அதனாலதான் நமக்கு கிறிஸ்து வந்தாரு, அவர் இளந்தத்தை மீட்டு கொண்டாரு, ஆத்மாவை மீட்க வந்தவர். ஒரே ஒரு விஷயத்தை நாங்க புரிஞ்சுக்கணும், இப்ப நமக்குள்ள ஆவியானவர் இருந்தால் ஆவிக்குரிய காரியங்களை தான் அவர் போதிப்பார், ஆவிக்குரிய காரியங்களை தான் அவர் சொல்லுவார், உலக காரியங்களை சொல்ல மாட்டார். அதனால அவருக்கு பேர் ஆவியானவர், ஆவிக்குரிய காரியங்களை பேசுறவர். அவர் உலக காரியங்களை பேசினார்ன்றா அவருக்கு பேர் ஆவியானவர் கிடையாது, அது பிரபஞ்ச தேவன் ஆவிதான் உங்களுக்கு நமக்கு பேசுது, நம்மளோட அறிவு பேசுது. இப்ப நாங்க கொஞ்சம் முயற்சிக்கு வந்த தலங்களுக்கு புரியுது. சோ இது பாக்குறவங்களுக்கு புரியணும், ஆவியான உள்ளுக்கு இருந்து பேசினாரன்னு சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து தான் பேசுவார், உலக காரியங்களை குறித்து பேச மாட்டாரு. அவர் காணாதான் உங்களுக்கு பேசுவாரு, நித்திய ஜீவனை குறித்து பேசுவாரு, விசுவாசம் நம்பப்படுகிறத பேச மாட்டாரு, நம்பாத ஒன்று இருக்குன்றதை குறித்து பேசுவார். இதுகளை வச்சு கொண்டாலே நாங்க வடிவா புரிஞ்சு கொள்ளலாம். இதுல சகோதரர் எழுதுற நிறைய காரியங்கள் எழுதிய சகோதரர் இதை வாய்ச்சிங்கன்னு சொல்லி சொன்னாலே நீங்க போய் அந்த புத்தகம் இந்த புத்தகத்தை காசு கொடுத்து வாங்காதீங்க. இந்த புரியா இந்த புத்தகத்தை நாங்க ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியங்களுக்கு கிடையாது. இந்த சிசிஎம் மீடியா CCM.international போய் நீங்க இந்த புக்கை டவுன்லோட் பண்ணி இதுல இருக்கிற வசனத்தை தியானிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும், நீங்க சரியான ட்ராக்ல போய் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சோ இதுல பாருங்க, பார்க்க நிறைய வசனங்களை சொல்லிட்டீங்க. இப்ப எபேசியர்ல 5:2 கூட, இப்ப நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பரியாக ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்வது பல விஷயங்கள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, ஆனா எங்களுக்கு புரியுது. இதுல நான் தர்ம பணத்துக்கு வரணும். இப்ப நீங்க கொடுக்குற நீங்க காணி கொடுக்குறீங்க, தசமாவை கொடுக்குறீங்க, நாங்களும் கொடுத்தனாங்க. நான் நிறைய தரம் சொல்லியிருக்கேன், நான் பெரிய அப்படியே லவகம் ஒன்று அள்ளி கொடுக்கல, வாடகதை கண்ணா கொடுத்துருப்பேன், நான் வாடகதைக்கு கேட்கல, கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தபடியால இன்றைக்கு ஏதோ பிள்ளையில போய் சாப்பாடு கொடுக்குறேன் ரோட்ல இருக்கோம் இன்னைக்கு நாங்க. பட் கொடுத்த நாங்கள் தான் கொடுக்குறோம், நீங்க கொடுங்க, பிரச்சனை இல்லை. இந்த தசமபாகம் காணிக்கின்ற சாப்டரை தூக்கி போட்டுரும், இதனால ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்ற ஒரு தோட்டையும் தூக்கி போட்டுரும். அதுவும் பிள்ள தர்ம பணம் என்ற ஒரு காரியம்தான் இங்க வேதத்துல நமக்கு சொல்லப்படுது, நல்லா அழுத்தி அழுத்தி சொல்லப்படுது தர்ம பணம் என்று சொல்லி. அது ஜெனரல் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, தர்மம் செய்தல். விட்டு வந்த மார்க்கங்கள் பல பல மார்க்கங்கள் எல்லாம் தர்மம் செய்யறது பெரிசா இருக்கு. அவங்க வந்து அவங்களும் இப்படித்தான், இங்க தர்மம் செஞ்சோம்னா நமக்கு அடுத்த ஒரு புறவி ஒன்று இருந்தா அந்த புறவியில நாங்க புல்லாகி புண்டாய் புழுவாய் மரம் அப்படிலாம் இருக்கு, அதான் வரமாட்டோம், நாங்க மனுஷனா வரும், அப்படி நம்பிக்கை இருக்கு, அறியாதவர்கள் செய்யறாங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்ப நீங்க சொல்றீங்க, ஓகே நீங்களும் தர்மம் செய்யுங்க, செஞ்சீங்கன்னா உங்களோட பிள்ளையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுக்கு அதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல எனக்கு, நீங்க தேவன் அறிஞ்ச நீங்க சொல்ற நீங்கள் வந்து நீங்க தர்மம் செஞ்சா உங்களுக்கு, ஆனால் கிறிஸ்து சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு வசனம் அந்த சவர் அழிக்கிறேன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து எப்படி நாங்க தர்மம் செய்யறோம்னு சொல்லி சொன்னா, நாங்க நற்கிரியைகள் செய்வதா நாங்க நீதிமானாக்கப்படவில்லை, மாறாக நீதிமானாக்கப்பட்டதின் நிமித்த நற்கிரியை செய்யறோம். இந்த வசனத்துல எவ்வளவு ஆழம் இருக்கிறது யோசிச்சு பாருங்க. இப்ப சும்மா இந்த வசனத்தை இதுதான் நீங்க யாக்கோபுல நான் பார்க்கும் போது அங்கேயும் அதைத்தான் சொல்லப்படுது, கிரியில் இல்லாத சுகம் செத்தது சொல்லி சொல்லப்பட்டது கூட. நம்ம வந்து இந்த நற்கிரியைகள் கிறிஸ்துவ ஆவியின் கனி கொடுக்கிற வாழ்க்கை அங்க இல்லைன்னு சொன்னா அது வந்து செத்ததுன்றதான் அங்க சுட்டி காட்டப்படுது. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது செத்ததுன்னு நம்மளோட மாம்சத்துல நம்ம கடந்த முயற்சி பண்ணிருக்கோம் நிறைய. மற்ற இந்த காரியங்கள் அழுத்தி எழுதினவர் பண்ணா சொல்லது போல பவுல் அழுத்தி எழுதின இந்த காரியங்கள் பவுல் அழிக்கார். நியாயப்பிரமாணத்துல வைராக்கியமான ஒரு மனுஷன் இந்த தர்ம பணத்தை குறிச்சு எழுதியிருக்கிற எழுதிட்டு அவர் தான் அப்போஸ்தலன் சொல்லி பல பொருந்தி சபையில அவர் பல விதங்கள்ல அவர் போராடுறாரு. அவ்வளவு இப்ப அந்த நேரத்துல அப்படியே நாக்கள் எழுந்திருக்காங்க அந்த சபையில சொல்லி அவர் போராடுறத நமக்கு வசனத்துல எழுதியிருக்கு. இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த புதிய உடம்படிக்கையில ஒவ்வொருவருக்கு உதவி செய்யறதுக்காக ஆண்டவர் பயன்படுத்தின வசனம் வந்து தர்ம பணம். ஏன் காணிக்கணும் அவங்களுக்கு போட தெரியாது. இப்ப ஆவியானவர் எழுதின இந்த வேதம் அவருக்கு ஏன் காணிக்கன்று போட தெரியாம தர்ம பணம் என்று சொல்லி போட்டப்பட்டிருக்கு. இதுல வந்து நீங்க எபிரேய பாஷை படிச்சு போதிக்கிற ஊழியக்காரலாம் இருக்கீங்க, நீங்க சொல்லலாம் இதுல இல்ல அதுல வேறமாய் எழுதியிருக்கேன்னு சொல்லி நீங்க வந்து எங்களுக்கு சொல்லி தந்த வாக்கு தத்துவமே போல நித்திய ஜீவனை அளிப்பன் என்றதே அவர் நமக்கு தந்த வாக்கு தத்துவம். இதே நீங்க சொல்லி தரலாம், ஆண்டவர் இஞ்சரிக்காரன்னு சொல்லி ஒன்று குறைந்தி கொலோசியர் 1:27 சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொருவருக்குள்ளையும் மகிமை நம்பிக்கை இருக்கிறன் அதே சொல்லித்தரல. அப்ப அதால நீங்க வந்து உங்களுக்கு எபிரேய பாச படிச்சு வந்த ஒரு ஊழியக்காரர் வந்து உங்களுக்கு படிப்பிச்சாலும் சரி, இல்ல மற்ற லாங்குவேஜ் தெரிஞ்சு வந்து படிப்பிச்சாலும் சரி, இவங்க சத்தியத்தை சொல்லித்தரலன்ற விஷயங்களுக்கு புரியுது.
வடிவா எங்களுக்கு நம்மளோட சொந்த லாங்குவேஜ் தமிழ் எழுதி தந்திருக்கு. வடிவா கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். இல்ல பாருங்க, ஒன்று கொந்தியர் 16:1 பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்கள் செய்யுங்கள். இங்க நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து பரிசுத்தவான்கள் சொல்றது இந்த பாஸ்டர்மார் கிடையாது, இந்த ஊழியக்காரர் கிடையாது. அதை முதல் நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ ஆத்ம ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு விசுவாசிச்சு வந்த எல்லாருமே பரிசுத்தவான்கள் ஆனாங்க. ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்ட இது வந்து ஊழியக்காரர்களுக்காக ஒன்று சேர்க்கல, ஊழியக்காரங்க உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. நீங்க ஊழியக்காரருக்கு உதவி செய்யற நீங்கன்னு சொல்லி சொன்னார். முதலாவது இங்க ஊழிய நாங்க எல்லாருமே ஊழியக்காரர் தான், நாங்கள் எல்லாரும் ஆண்டவர் ஊழியம் செய்கிறவர். இங்க அவங்கள் ஆசாரியத்துவம் இல்லை, கிறிஸ்து உடன்படிக்கைக்குள்ள ஆசாரியத்துவம் இல்லை. ஸோ நீங்க வந்து ஒரு ஊழியக்காரர் கொண்டு கொடுக்கீங்கன்னா நீங்க கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளல, நான் சொன்னது போல ஏற்றுக்கொள்ளல. முதலாவது மற்றது வந்து அப்படியானவர்களுக்கு நீங்க ஏன் கொடுக்கணும்? இப்ப கிறிஸ்தவத்தை பாத்தீங்கன்னா பிரணேஷ் பிரபு எனக்கு ஒரு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அனுப்புனாங்க. ஒரு மூவி ஒன்று வருது, வெரி சூன் ஒரு நல்ல ஒரு மூவி ஒன்று வருது, அடுத்த தரம் நம்மளை போட்டு கிளிக்கிற மூவி ஒன்று, அப்படி ஒரு கிளிப் ஒன்று பார்த்த நான். எவ்வளவு பிஸ்னஸ் என்று சொல்லி இந்த ஆஃபரிங் இந்த இதுகள் இந்த என்ன சொல்றது இந்த தசமபாகம் இந்த காணிக்கை எல்லாம் எவ்வளவு பிஸ்னஸ் என்று சொல்லி நல்ல ஒரு மூவி ஒன்று எடுக்க போறாங்க. அதுல ஒரு கிளிப் ஒன்று அனுப்புறாரு, பார்த்தேன். வெக்க கேடு, இதுக்கு பிறகு நாங்கள் இதை செய்தோம் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கு மானம் தோசை ஒன்றுமே கிடையாது தான் நான் சொல்றேன். பட் வெரி சூன் அது வருது அந்த படம் நினைக்கிறேன். என்ன பிரதர் பேசினாலும் கிறிஸ்துவுக்காக நாங்க நிக்கிறோம் அப்படி சிந்தனைதான் வருதே ஒழிய தவறு என்னடா இது இப்படி சுட்டி காமிக்கிறாங்களே, இது என்ன ஏது, நிதானிக்கிற நிதானிப்பு அவங்க கிட்ட இல்ல. நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து அவங்க கிறிஸ்துவுக்காக நிக்கல, அவங்க அந்தி கிறிஸ்துவுக்காக நிக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு நீங்களும் அதை பாத்தீங்கன்னா அவங்க கிறிஸ்துவுக்காக நிக்கல, அந்தி கிறிஸ்துவுக்காக நின்றுகிட்டு இருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆமா, இப்ப வந்து இந்த தர்ம பணம் என்ற ஒரு காரியம் சொல்லப்பட்டதுல வந்து இந்த தர்ம பணத்தை வந்து யாருக்கு கொடுத்தாங்க, அது வந்து நமக்கு அப்போஸ்தலர் அதிகாரத்துல கூட நமக்கு அது சொல்லப்படுது. அப்போஸ்தலர்ல வந்து நினைக்கிறேன் 11:29 நினைக்கிறேன், அது சாரி 11:29. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் திராணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். ஸோ இப்ப அங்க இல்லாதவங்க இல்ல, இப்ப கிறிஸ்து உடம்படிக்கை ஊழியத்துல கூட நம்ம சபையா கூற நம்ம பரிசுத்தவாங்க சீர்படுத்தவும் சுவிசேஷ ஊழியத்துக்காக இப்படி இல்லாதவங்க கஷ்டப்பட்டவங்க விதவைகள் அப்படியானவங்க இப்ப புதிய உடம்படிக்கையில கூட பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப மூப்பர்களுக்கு இப்ப அவங்க மூப்பர் என்று சொல்றது வயது முதிர்ந்தவர்கள். இந்த 5 வகையான ஊழியத்தோட 6வது மூப்பரையும் சேர்த்த ஊழியம் தான் கிறிஸ்து புதிய உடம்படிக்கை ஊழியம். அந்த மூப்பர்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு. இப்பத்தைய பாஸ்டர்மார் வந்துட்டு 20 அவங்க காலேஜ் முடிச்சாங்களான்னு தெரியல, 10th grade or 9th grade முடிச்சுட்டு பைபிள் காலேஜ் போயிட்டு முடிச்சுட்டு வந்தோம். இது ஒரு பிசினஸ் ஆக போயிட்டு நல்ல அப்போஸ்தலர்ல இருந்து நல்ல வசனத்தை எடுத்து காமிச்சீங்க. அதனுடைய உண்மை தன்மை என்னன்னா வந்து யூதேயால இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அவங்க வந்து நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அடுத்து கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் கீழே வந்தவங்க யூதர்கள். அவர்கள் யூதர்கள் வந்து முக்கியமா வந்து அவங்க யூதர்கள். யூதர்களுக்குரிய ஒரு சிறிய குணாதிசயம் என்னன்னா வந்து யார்கிட்டையும் போய் கையேந்த மாட்டாங்களாம். ஆனா அவங்க வந்து ஏழ்மையான சூழ்நிலையில இருக்கிறாங்க, கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் கீழே வந்துறாங்க. இது நான் சொல்றது வந்து வரலாறு. நீங்க அதான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க யார்கிட்ட போய் கையேந்த மாட்டாங்களா. சோ அத அறிந்தவங்க தான் என்ன பண்றாங்க சீசர்கள், அவங்க யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க கேட்காம இருக்கிற சூழ்நிலையிலையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அவங்களுடைய சூழ்நிலையை அறிந்து நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்குதான் அங்க வந்து அவங்க ஏவப்பட்டு அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா அவங்க ஆனா ஏழ்மை நிலையில இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏழ்மை நிலையில இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காண்டிதான் அந்த தர்ப்பம் பணம் வந்து அந்நேரம் சேகரிப்பு பணி ஈடுபட்டு இருக்குது. அத அவங்க வாங்கிக்கணுங்கிறதுக்காண்டி நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து வாங்கிக் கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து எப்படி இருக்குன்னா யார்கிட்டயும் வந்து யூதர்களுக்குள்ள ஒரு குணாதிசயம், யார்கிட்டையும் வந்து அவங்க பணம் வாங்க மாட்டாங்க. ரமேஷ் பிரதர் என்ன சொன்னாரு, 9th grade படிச்சவங்க எல்லாமே வந்து இப்ப இன்னைக்கு போதகர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்காகவே ஏவப்பட்டு ஊழியத்துக்காக வந்திருக்கோம். நான் இதுக்கு இங்க வந்துதான் என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண எல்லா பிள்ளைங்களையும் படிக்க வச்சேன். இந்த வீடு கூட அந்த ஊழியத்துலதான் கட்டணும்னு சொல்றாங்க. மற்றவன் எல்லாம் எல்லா வேலையிலயும் டாக்ஸ் பே பண்ணணும், எல்லாம் கழிச்சு அவனுக்கு வார ஒண்ணும் பண்ண முடியாது. நிச்சயமா ஆசீர்வதிச்சு உங்களை மட்டும்தான் 50 வருஷமா காணிக்க தசமா அவன் கொடுத்த ஒரு குடும்பத்தாண்டவர் ஆசீர்வதிக்கணும். உங்களை ஆசீர்வதிச்சது காரணம் இப்படியே சொல்லி சொல்லி நீங்க எல்லார்ட்டையும் ஆட்டையை போட்டு எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களை ஆசீர்வதிச்சு ஆட்டோமேட்டிக்காவே அது புரியுது. நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம பாக்குற நம்ம விசுவாசிகள் உங்களுக்காக நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து புரிஞ்சு கொள்ளுங்க, தசமவான் காணிக்கு கிறிஸ்துவுக்குள்ள நிறைவாகி விட்டது. நீங்க உதவி செய்ய விருப்பம் சொல்லி சொன்னால் நீங்கள் உண்மையா தர்ம பணம் தர்மம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. ஒன்று எதிர்பார்க்காம ஒருவர் உதவி செய்யறதுதான் நீங்க தர்ம பணம் என்ற ரீதியில பெயர் கொடுக்கப்படும். ஒருவருக்கு ஒருவர் உதவி பின்பற்றவங்களா இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம், அதை பத்தி எங்களுக்கு இல்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தால் நீங்கள் ஒருத்தரை பார்க்கும் போது அந்த ஆத்துமாவை உங்களோட கண்ணுக்கு தெரியுமே தவிர அவங்களுடைய எந்த மதம் எந்த இனம் அது நமக்கு புரிய நமக்கு தெரியாது. சோ அப்படி வலதுகை கொடுக்கறது இடதுகை அறியாது. அந்த அந்த இதுல நீங்க தர்ம பணம் அனுப்புங்க, உதவி செய்யுங்க. மற்றது வந்து ஊழியக்காரர்களுக்கு நீங்க கொடுத்து அவங்கள் சுயசேதத்துக்கு ஊழியத்துக்கு போறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க. இப்ப அங்க இந்தியா ஸ்ரீலங்கால இருந்து இங்க வருவாங்க. இங்க வந்து அவர் சொல்றாரு பவுலோட இடத்துல, நான் வாரத்துக்கு முதல்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிடுங்க, நான் வந்து இந்த பணம் எல்லாம் சேரிக்கிறவங்க எல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்றாரு. இங்க வந்தவனே கூப்பிட்டு முன்னுக்கு வச்சுட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஊழியத்துல இந்த ஊழியக்காரருக்கு இந்த இந்த தேவைகள் இருக்கு என்று சொல்லி கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த இடத்துல. அப்படியான நிலைமையிலதான் நாங்க இருக்கிறோம். நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க கொடுக்கறதால உங்களோட பிள்ளையோ உங்களை யாரோ ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி மாத்திரம் நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை விட மற்ற மார்க்கத்துல நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம், அனுபவிக்கிறோம். எங்க குடும்பத்துல இருக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தபடியால நாங்க பேசிக்கொண்டிருக்கிறோம். மனம் திருந்துங்க, நிறைய காரியங்களை பேசுறது நேரம் இல்லை. இந்த இடத்துல எங்களுக்கு சகோதரி பேசுவாங்க. தொடர்ந்து ராஜஸ்ரீ அக்கா உங்களுடைய கருத்துக்கள். அக்கா அனைவருக்கும் வணக்கம். சகோதரி சகோதரர்கள் எல்லாமே வந்து அந்த காணிக்கையை குறித்து நிறைய பேசிருக்கிறாங்க. அதாவது காணிக்கை என்ற ஒரு ஒரு அமைப்புல அது என்னென்ன நடந்திருக்கு இது வரைக்கும், இதுக்கப்புறம் அந்த புதிய ஏற்பாட்டுல எப்படி அதை பயன்படுத்தினாங்கன்றதை குறித்து தெளிவா பேசினாங்க. பழைய ஏற்பாட்டுல பார்க்க போனீங்கன்னா அந்த காணிக்கை இருந்ததுதான், அதனுடைய வரலாறு எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆசாரியனுக்குரியது ஆசாரியருக்கு கொடுக்கணும், அதை வந்து மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே ஒரு காலகட்டத்துல வந்து யாத்ராகமம் 36:36 வரைக்குமே அந்த தேவைகள் வந்து பூர்த்தி அடைஞ்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அப்ப அங்க சுட்டி காட்டுறாங்க இந்த காணிக்கை வந்து தொடர்ச்சி கிடையாது, அது ஒரு நாளைக்கு நிறுத்தப்படும்ன்றத அந்த இடத்த சுட்டி காட்டுறாங்க. முதலாம் உடன்படிக்கையில ஆலயத்துல காணிக்கை கொடுக்குறாங்க, இரண்டாம் உடன்படிக்கையில அந்த காணிக்கை வந்து நிறுத்தப்பட்டு போயிடுச்சு. அதுக்குரிய வசனங்கள் பார்க்க போனீங்கன்னா 1 Corinthians 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா கேக்குறாங்க. நீங்க எப்படி இதெல்லாம் மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? தேவனுடைய ஆவி உங்களிடத்துல இருக்குத பார்க்க போனீங்கன்னாக்கா புதிய பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பாலமா இருக்கிறது பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் தான். அப்போஸ்தலர் அதிகாரத்துல 2 Corinthians தான் வந்து ஆவியானவருடைய முழுமையை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஆவியானவர் இதுக்கு முன்னாடி கிரியை செய்யலையான்னு கேட்டாக்கா கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கை எதுல வந்ததுன்னாக்கா அப்போஸ்தலர் 2 Corinthians அப்புறம் தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்க்க போனீங்கன்னா தர்ம பணத்தை குறிச்சுதான் அவங்க பேசுறாங்களே ஒழிய காணிக்கையை குறிச்சு எதுலையுமே பேசல. இதை நல்லா நம்ம தெளிவா அறிஞ்சிக்கணும். அப்போ காணிக்கையை குறித்து அவங்க பேசலன்னா எப்படி கர்த்தரோட ஊழியம் பரவ மாட்டான்? அந்த கவலை வந்து ஒரு பாஸ்டர்மாருக்கும் ஒரு விசுவாசிக்கு தேவையில்லை. கண்டிப்பா பேசாதவர்கள் ஜூதர்கள், நியாயப்பிரமாணத்துக்குள்ள அவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்தவங்க பேசல. நம்ம இடையில கடந்து வந்த நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த விதத்துல நியாயம் எனக்கு என்ன புரியல சொல்லுங்க. இவங்க சொல்றது என்னன்னாக்கா அந்த ஊழியம் எப்படி பரவும், ஊழியம் எப்படி அந்த சராசரங்களையும் படைத்த தேவனுக்கு அவருடைய காரியத்தை செய்யறதுக்கு அவருக்கு எளிமையான காரியம், யார கொண்டு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். நம்ம எனவும் அவருக்கு பச்சாதாபப்பட்டு இயேசு கிறிஸ்து ஏதோ பாவப்பட்டு நிக்கிறாரு, அவருக்கு நம்ம ஏதாவது செய்வோன்ற மாதிரிதான் நம்ம அந்த தோரணையிலதான் நம்ம வந்து காணிக்கை கொடுக்கறதோ மற்றவங்களை தாங்கறதோ அப்படி பாவப்பட்ட கிறிஸ்து ஊழியம் பரவுறது இருக்கட்டும். எதை குறிச்சு அப்படின்னாலும் அவங்க ஊழிய சொல்றாங்க, உள்ள இருக்கிற கிறிஸ்துவ குறிச்சு போதிச்சு பரவுனா பரவாயில்ல,
அவங்க வெளியில இருக்க உலகத்துக்கு அடுத்த காரியங்களை சொல்லி கொடுத்து தானே பரவ வைக்கிறாங்க. இதுக்குள்ளதான் அவங்க தீவிரம் காப்புறாங்க. உள்ள இருக்கிறவரை சொல்லி கொடுங்க, அவருடைய ஆளுகையின் இத சொல்லி கொடுங்க, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கலாம். இப்ப நகலியா சொன்னா இருந்தா தானே சொல்லி கொடுக்கலாம். உள்ளுக்கு ஆவியானவர் இருந்தா ஆவியான காரியங்களை சொல்லி கொடுப்பாங்க. நடந்து முடிஞ்சு போச்சு, உங்களுக்குள்ள நீங்க தான் ஆலயமா இருக்கிறீங்க. அப்போ நம்ம இதை யோசிக்கணும் வந்து ஒரே ஒரு ஸ்தலம் தான், பரிசுத்த ஸ்தலம் சீயோன் எருசலேம் எல்லாமே ஒரே ஒரு தேவாலயம் தான். நம்ம அங்க தேவாலயத்தை நம்ம இது பண்ணோம்னாக்கா, ஆனா அங்க ஒரு தேவாலயம் தான் இருந்துச்சு. நம்ம இப்ப தெருவு தெரு நூறு தேவாலயம், எங்க வீட்டை சுத்தி தேவாலயம் தாங்க. தேவாலயம் தான் கிட்டத்தட்ட எங்க வீட்டுக்கு ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு நாலஞ்சு இருக்கு வச்சுக்கோங்களேன், கிட்ட எப்படி போனாலும் தேவாலயம் தான். அப்படிப்பட்ட தேவாலயம். அதான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறாங்க. இந்த புத்தகத்துல கரெக்டா அதை படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் விளங்கும். அதாவது நீங்க தேவாலயமா இருந்தா அந்த ஆலயம் இருக்க கூடாது, அந்த ஆலயம் இருந்தா நீங்க தேவாலயமா இருக்க முடியாது. அப்போ இந்த காரியத்தை மட்டும் நம்ம சிந்திச்சோம்னாக்கா நம்ம ஆவிக்குரிய இதுல வந்து வளர்ச்சி அடைஞ்சிடலாம். அப்போ தேவன் வந்து நமக்குள்ள வாசம் செய்யறாரு, நமக்குள்ள வந்துட்டாருன்னு சொல்லியும் ஆனா அந்த ஆலயத்துக்கு வாங்க இதெல்லாம் எப்படி செய்யுங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே பாத்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம பிரதேஷ் பிரதர் அடிக்கடி சொல்லுவாரு, அப்ப பழைய ஏற்பாட்டை கீழ்ச்சி போட்டுறதா? கீழ்ச்சி போடுறது கிடையாது. ஒரு வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆனா அது முடிவுக்கு வந்துட்டதுன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம அதுலயே ஃபாலோ பண்றதுதான் தப்பு. அப்படிப்பட்ட ஒரு எழுச்சிய ஒரு புரட்சிய சாதாரண வார்த்தையா சொன்னா புரியாது. நீங்க புரட்சிகரமா இந்த காரியத்துல ஈடுபட்டாதான் ஆவியானவருடைய வளர்ச்சியில உங்களால வளர முடியும். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். விருதுநர்ல நேத்து நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். அப்ப விருதுநர்ல வந்து தூய யோவான் தேவாலயம் சொல்லி ஒரு பெரிய தேவாலயத்தை ஒண்ணு கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த தேவாலயத்துல ஒரு பிரச்சனை போல. என்ன பிரச்சனைனா, தேவாலயத்தின் மேற்கூற பணிகளை மேற்கொள்வதற்கு பொதுக்குழுவை கூட்டி முடிவு செய்ய தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சு விருந்தர் புள்ள ஒட்டி இருக்கிறாங்க. விருந்தர்ல மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. நீங்க போஸ்டர் ஒட்டிட்டீங்கனாலே எல்லாருக்கும் அது தெரியும், 1.5 லட்சம் பேருக்கு அது தெரிஞ்சிடும். வந்து இவங்களுக்கு வந்து நம்மதான் தேவாலயம் சொல்லி தெரிஞ்சிருந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு காரியத்தை குறிச்சு இந்த சபையில நடக்கிற காரியத்தை குறிச்சு என்ன பண்ணிருக்கலாம், நேரடியா போய் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், பேசிருக்கலாம். இவங்களும் அந்த தூய தேவ ஆலயத்தினுடைய மெம்பரா இருக்கிறாங்க, அதுல மற்றவங்களும் மெம்பரா இருக்கிறாங்க. நீங்க சொன்ன இந்த கருத்தினுடைய ஆழத்தை நான் சொல்றேன், இவங்களுக்கு வந்து நம்மதான் ஆலயம்ங்கிறது தெரியாததுனால இந்த ஆலயத்தின் பணியை மேற்கொள்றதுக்காண்டி பொதுக்குழுவை கூட்டுன்னு சொல்லி அங்கன இருக்கிற நபர்கிட்ட பேசுறது விட்டுட்டு ஒரு பெரிய போஸ்டர் அடிச்சு விருந்தர் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து நம்மதான் தேவனுடைய ஆலயம்ங்கிறது தெரியல, இன்னும் தேவனுடைய ஆலயம் ஒண்ணு இருக்குது அப்படிங்கறது அவங்க என்ன விசுவாசித்து இப்படி நடந்துகிட்டு இருக்குது. நீங்க சொன்னதனுடைய வேத வசனத்தினுடைய அடிப்படை கருத்தே புரியாம இன்னைக்கும் தமிழ்நாட்டுல விருந்தர்ல தூய யோவான் தேவாலயத்துல நேற்று நடந்த சம்பவம் இது வந்து இதுக்கு ஆதாரமா போஸ்டர் விருந்தர் முழுவதுமா ஒட்டி இருக்கிறாங்க. நீங்க பேசுங்க. மற்றவங்களை பத்தி விக்கிர ஆராதனை சொல்லி சொல்றவங்க தங்களே நான் விக்கிர ஆராதனை தான் பண்றாங்க. அந்த அத ஒரு ஆலயமா பாத்தீங்கன்னா இங்க ஆலயம் கட்டி பிரதிஷ்டை. நீங்க எப்படி இப்ப நீங்க எப்படி மற்றவங்களை நியாயந்திக்கலாம்? நீங்களே அதை செய்யறபடியால மற்றவங்களை எப்படி நியாயந்திக்கலாம் சொல்லுங்க. தொடர்ந்து பேசுங்க. இப்போ தசம பாகம் பலிகள் காணிக்கைகள் இது எல்லாமே யார குறிக்குதுன்னா கத்தரா இயேசு கிறிஸ்துவ தான் குறிக்குது. அப்ப அவரு நமக்குள்ள காணிக்கையா வர நிகழ்ச்சியை தான் நம்ம இவ்வளவு நேரம் நம்ம அதை பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் எதற்காக நமக்குள்ள வர்றாருன்னா, நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை அவர் வந்து புதுப்பிக்க, அதாவது பாவத்துல இருள இருக்கிற அந்த ஆத்மாவை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு தான் அவர் படைத்த அந்த ஆத்மா அவரோட சேர்ந்து சேர்றதுதான் இந்த காரியமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஆத்மா வந்துன்னு பார்க்க போனீங்கன்னா அவருடைய சொத்து அந்த ஆத்மா. அந்த சொத்தை வந்து நமக்குள்ள, அதாவது இப்ப ஆசாரியார் ஊழியம் நம்ம பாக்குறோம் இல்லையா, ஆசாரியார் ஊழியம் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளயும் அந்த ஆசாரியார் வந்துட்டாரு.
இறுதி ஆசாரியாரா கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவர் இப்ப எங்க இருக்கிறாருன்னா நமக்குள்ள, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள. அதுக்கு நிறைய வேத வசனங்களை சொல்லுவாங்க. அடிக்கடி நம்ம அந்த சிசிஎம்ல சொல்லுவாங்க, 1 கொரிந்தியர் 1:27 சொல்லுவாங்க, நமக்குள்ள அவர் மகிமையா இருக்கிறாரு. கொரிந்தியர்ல பாக்க போனீங்கன்னாக்கா மண்பாண்டத்துக்குள்ள அந்த பொக்கிஷம் இருக்குதுன்னு பாக்குறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, அவர் நமக்குள்ள வாசம் செய்யறத, அவர் நமக்குள்ள ஆளுகை செய்யறத சுட்டி காட்டுறதுக்குதான் இதெல்லாம் சொல்றாங்க. அப்போ அந்த காணிக்கைய நீங்க ஒரே ஒரு காரியத்தை, அதாவது உங்களுடைய சௌரியத்துக்காக அந்த காணிக்கையை நீங்க மாற்றி கொண்டு வர்றதுனால, இப்ப நம்ம சகோதரர் எல்லாம் சொன்னாங்க, நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை அவங்க ஃபாலோ பண்ணாங்க, எல்லாத்தையும் தானே பண்ணணும், ஒன்ன விட்டாலும் அவங்க பிழை தானே. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஆளுகை செய்யறதுதான் நம்ம இதை குறித்து நம்ம பாத்துட்டு வரோம். அவர் ஆசாரியரா நமக்குள்ள வந்து கிரியை செய்யறாரு, அதனுடைய காரியத்தை குறித்து பேசுறதுதான் அந்த காணிக்கை பத்தி நம்ம பாத்துக்கிட்டு வரோம். இதுல பவுல் பாத்தீங்கன்னாக்க தெல்ல தெளிவா, இப்ப பிரதர் எல்லாம் கூட அந்த வசனம் எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம பிரதர் சிசிஎம்ல தாஸ் பிரதர் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கிறாங்க, பணத்தை கேட்டவர்கள் பரலோகத்தின் தேவனை அறிவிக்க மாட்டார்களாம். பணத்தை நீங்க கேட்டீங்கன்னா தசம பாவம் காணிக்கை பங்காளர் திட்டம் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டீங்கன்னாக்க நீங்க வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் கிடையாது. அப்ப தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் வந்து பணத்தை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதான் நிசர்த்தமான உண்மை. வந்து அவங்களை வந்து தேவன் வழிநடத்துவார்ன்ற விசுவாசத்தோட இருப்பாங்க. இப்படி பங்காளர் திட்டம், உங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னா நீங்க பங்காளர் திட்டத்துல சேருங்க, உங்க பிள்ளை டாக்டர் படிக்கணும்னா பங்காளர் திட்டத்துல நீங்க சேருங்க, இப்படி பல திட்டங்களை போட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன கேட்க போனா கத்தா இயேசு கிறிஸ்துவே பல திட்டத்தை உங்க போட்டு கொடுத்து செயல்படுத்திட்டு வராங்க. ஆனா அப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாமே புதிய உடன்படிக்கை சட்டத்துக்குள் இல்லாத ஊழியர்கள். நம்ம பிரதர் சொன்ன மாதிரி அது எப்படிப்பட்ட ஊழியன்றது, அதுக்கு சில பேர்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அத நம்ம நம்ம நம்மளே தெரிஞ்சுக்கலாம். பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியங்கள்ல நாங்க இருந்த போதிலும் எங்களுடைய கைகளினால நாங்க கடினமா வேலைப்பட்டோம், நாங்க கஷ்டப்பட்டோம், பட்டினியா இருந்தோம், பசியாக இருந்தோம், எங்களுக்கு கட்ட துணி இல்ல, நாங்க கந்தல போல வெறுத்து ஒதுக்கப்பட்டோம்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீங்க வந்து தெசுவானிக்கு ஏற 2:3 சொல்றாங்க பாக்க படிக்கணும், நீங்க கஷ்டப்படாம நீங்க வேலை செய்யாத ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, கஷ்டப்படாம நம்ம வந்து என்னென்ன வேலையை நம்ம செய்யணுமோ அது ஒரு பிசினஸாவே ஆரம்பிச்சிருச்சு. சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, இப்ப நடக்கிற ஊழியங்கள் ஒரு பிசினஸ் மோட்டிவ்ல தான் நடக்குதே ஒழிய ஆவியானவர் அந்த இடத்துல செயல்படுறாரான்றது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பாருங்களேன், ஆமா ஒரு ஆத்மா உள்ள போன உடனே அவங்களுக்கு வந்து கர்த்தரோட இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்க ஆத்மா ரட்சகர் அவரு உங்களை மீட்க வந்திருக்கிறாரு, அவரு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்றதெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா, இதை கொடுத்தீங்கன்னா உங்களை இப்படி ஆசீர்வதிப்பாரு, 10% கொடுத்தீங்கன்னாக்கா உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பாரு, எல்லாம் இன்னொருத்தர் ஒரு குண்டத்துக்கு போட்டாரு பாருங்களா. அவருதான் பெரிய உலகத்துல பெரிய ஊழியக்காரர் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, நீங்க சம்பாதிக்கிறது எல்லாமே கர்த்தருக்குதான், எல்லாமே கர்த்தருக்குதான் சொல்லும் போது என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவன் எப்படி சாப்பிடுறது, பிச்சை எடுக்க முடியும் கர்த்தருக்கு வந்து மனப்பூர்வமா அவனால செய்ய முடிஞ்சா செய்வான. ஒழிய ஒவ்வொரு ஆள்கிட்ட வாங்குறதுக்கு ஒரே ஆளை பிடிச்சி மொத்தமும் வாங்கிடலாம் வந்துட்டாரு, அதனாலதான் சொல்லி பாத்துருக்காரு. ஏதோ ஒரு ஆளுக்கு மட்டும் வேலை முடிஞ்சு போச்சுன்னு மொத்தமா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிருக்குன்னு நினைச்சிருப்பாரு. பேசுங்க. ஆமா, லட்ச லட்சமா தான் வாங்குறது, ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்றத நான் கூட இந்த சிசிஎம்ல வந்து வார்த்தை கேட்ட பிறகுதான் அதை உணர்ந்தேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருமே இப்படிப்பட்ட சத்தியத்துல நீங்க வளரணும், ஆத்மா வளர்ச்சியில நீங்க வளரணும். நீங்க வந்து பரலோகத்தின் காரியத்தை நீங்க பூமியிலே தெரிஞ்சுக்கணும், அதற்காக தான் நாங்க இந்த சத்தியத்தை சொல்லிட்டு வரோம். இந்த நீங்க கேட்டு மனம் திரும்பணும், இப்படிப்பட்ட காரியங்களுக்காக மனம் திரும்பணும். இவ்வளவு நாள் நீங்க வந்துட்டு அந்த ஆலயத்திலயோ மற்ற காரியத்திலயோ உற்சாகமா இருந்திருப்பீங்க காணிக்கை கொடுக்கறதுல, ஆனா தனக்குள்ள தேவன் கிரியை செய்யறாருன்றத ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானத்துல தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாருன்றதுதான் கான்செப்ட், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து ஆத்மா வளர்ச்சியில வளர்ந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நீங்க சாட்சியா நிக்கணும்ன்றத நாங்க அந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். நன்றி.
நன்றி அக்கப்ப. நம்ம அவங்க கூட சொல்லும் போது ஒன்று குருந்திய பதினாறுன்னு சொல்லும் போது தந்தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்கணும், தந்தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் நாங்க சொல்லப்பட்டீங்க. ஆனா நீங்க அப்படியா சொல்றாங்க, இல்ல நீங்க பத்துல ஒன்றை கொண்டு வாங்க, பணத்தை கொண்டு வாங்க, இப்படியே வந்து நம்மள வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அவங்களே ஒரு கோட்பாடை எழுதிட்டாங்க, எழுதிட்டு இதுதான் இதைத்தான் நீங்க கொண்டு வரணும். ஆண்டவருக்கு முதல்ல எடுத்து வச்சிருங்க, உட கடன் அப்படி இருக்கட்டும், அதை ஆண்டவர் பார்த்து கொள்வாரு, நீங்க அதை எடுத்து வச்சிருங்க, எங்கட போக்கே நம்ம நடப்போம். அதான் இப்ப அவங்களுடைய போதனையா கிடக்கு. சொல்லுங்க சொல்லுங்க மாணிக்கம் அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட், காணிக்கைங்கிற புக்ல இருந்து நாலாவது நாளுக்குரிய காரியங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுல பாத்தீங்கன்னா வந்து மனப்பூர்வமான காணிக்கை, உற்சாக காணிக்கை, அப்புறம் வந்து பலினா என்ன, ஆசாரியன் சொன்ன காணிக்கை இப்படின்னா என்னங்கிறத பிரதர் அழகா எழுதிக்கிறாங்க. இப்ப நான் ஒரு நடந்த காரியங்களை நான் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்றேனே. உதாரணத்துக்கு வந்து யூதர்கள் தான் வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணவங்க, அதை வந்து செய்து கொண்டு வந்தவங்க. கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான காரியம் என்னன்னா வந்து கிறிஸ்து வர்ற காலத்திலயுமே வந்து யூதர்களுடைய அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகளை அவங்க செயல்படுத்துறதுக்கு ரோம அரசாங்கம் என்ன கொடுத்துருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இப்ப நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்களை செய்யறதுக்கு வந்து அவங்க வந்து ரோம பேரரசின் கீழே தான் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, வாழ்றாங்க. இப்ப இதை நினைச்சா வந்து ரோம அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, இதை நீ செய்யக்கூடாது, இப்போ ஓய்வு நாளும் சொல்லி இவங்க ஆசரிக்கிறது, பிற பண்டிகையில இவங்க ஆசரிக்கிறது, இவங்க என்னென்ன செய்யறாங்களோ பலி செலுத்துறது, தேவாலயத்துல பலி செலுத்துறது, இப்ப இவங்களுக்குன்னு வந்து ஒரு சுதந்திரமானது ஒண்ணும் கிடையாது. இவங்க ரோம பேரரசன் கீழே தான் இவங்க இருக்கிறாங்க. அந்த அரசாங்கம் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்னா, இவங்க செய்யற காரியங்களை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு வந்து அந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குது. அப்படிப்பட்ட அதிகாரம் நிறைஞ்ச அரசாங்கமே யூதர்களுடைய அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியலாகிய எல்லா கிரியையும் செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்குதுன்னா, அங்கீகாரம் கொடுத்துருக்குது, அதை நீங்க செய்யலாம், அவங்க மதத்தின்படி நீங்க வாழலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்குது. சோ இப்படி வந்து ஒரு நியாயப்பிரமாணத்தை ஒரு யூதர்கள் செய்யறதுனால என்ன கிடைக்குதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. இவங்க செய்யறதுக்கு யாருமே எந்த விதமான இடங்கள் கிடையாது. இப்ப இன்னைக்குமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ற இந்த சமுதாயத்துல அவங்கவுங்களுடைய மத கோட்பாடுகளை, மத கிரியைகளை செய்யறதுக்கு அந்தந்த அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொரு தேசத்துல இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எங்க தேசத்துல வந்தீங்கன்னா உங்க மதத்தினுடைய கிரியை இங்க செய்யக்கூடாது அப்படிலாம் அவங்களுக்கு சொல்றதுக்கு எதிர்ப்புகளா இருக்குது. ஆனா யூதர்களுக்கு எல்லாமே இருந்தது. சோ இந்த யூதர்கள் தான் என்ன பண்றாங்க, கிறிஸ்துவின் உடன்படிக்கையை என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொண்டு வர்றாங்க. சோ ஏற்றுக்கொண்டு வரும்போது இவங்களுக்கு முதலாவது எதிர்ப்பு எங்கிருந்து கிளம்புதுன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறவங்க தான் என்ன பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து நாங்க செய்வோம், நீங்க எப்படி இதை செய்யக்கூடாதுக்கிறீங்க, கிறிஸ்துவின் உடன்படிக்கையில இது வந்து எப்படி அப்படிங்கறதுல வந்து அவங்க அதிகமா இவங்க தான் என்ன பண்றாங்க, அதை வந்து எதிர்க்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல இந்த எழுதப்பட்ட புக்கு தான் வந்து இந்த எபிரேயர் புக்கு, வேதத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு எபிரேயருங்கிற புக்கு. அப்படிப்பட்ட காலகட்டத்துல இருந்த மக்கள் ஜனங்களுக்காக எழுதப்பட்ட புக்கு தான் இந்த எபிரேயர் புக்கு. இந்த எபிரேயர் புக்குல 13 அதிகாரம் இருக்குது, அதை வாசித்து பாருங்க. ஏன்னா பிரதர் இந்த எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து அநேக வசனங்களை வந்து கோட் பண்ணி அவங்களுக்கு காட்டியிருக்கிறாங்க. இந்த காணிக்கைங்கிற 4வது நாளுக்குரிய கட்டத்துல வந்து அநேக வசனங்களை கோட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. நீங்க அந்த எபிரேயர் முழுவதும் அந்த 13 அதிகாரமும் ஒரே நேரம் வாசித்து பாருங்க. 13 அதிகாரமும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அதிகாரம் வாசிக்காம ஒரே நேரம் உட்காந்து 13 அதிகாரம் வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த எபிரேயர் புஸ்தகத்தை எழுதினவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, பழைய உடன்படிக்கையில என்னென்ன காரியங்கள் இருந்ததோ அதை எல்லாத்தையும் கோட் பண்ணிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா வந்து பழைய உடன்படிக்கையில இதெல்லாம் இருந்தது, நியாயப்பிரமாண காலத்துல இதெல்லாம் இருந்தது அப்படிங்கறத அநேக வசனங்களை கோட் பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா ஒரு 60-70 வசனங்களுக்கு மேலதான் அங்க வந்து கோட் பண்ணிருப்பாரு. கோட் பண்ணி அது எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறுது, அது எப்படி கிறிஸ்துவுக்குள்ள நிறைவேறுதுங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப எழுதி கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட காலகட்டத்துல எழுதுன அந்த புக்கு வந்து அவங்களுக்கு அந்த நேரம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அவங்க அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியாகிய எல்லா கிரியைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க,
அவங்க வந்து கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வர முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்கள வந்து கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வழி நடத்துறது சபையினுடைய அப்போஸ்தலர்களுக்கு பிரதானமான காரியமா இருந்தது. அதுக்காக எழுதப்பட்ட புக்கு தான் அந்த எபிரேயர் புஸ்தகம். அதை வந்து அவங்க வந்து படித்து உணர்ந்து கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ள வரணும், அந்த காணிக்கைங்கிறதுல இன்னும் நின்றுட கூடாதுங்கிறதுக்காண்டி, கிறிஸ்துவுக்குள் அது எப்படி நிறைவேறணுங்கிறது தெரியறதுக்காண்டி, இந்த பழைய உடன்படிக்கையில் அவங்க ஆசரிச்சு வந்திருந்த எல்லா காரியங்களையும் கோட் பண்ணி கோட் பண்ணி கோட் பண்ணி தான் அந்த புஸ்தகம் எழுதி அவங்களுக்காக அந்த நிறுவனம் எழுதப்பட்டது. இப்ப 2000 ஆண்டுகள் ஓடி போச்சு. இப்ப அந்த எழுதின புஸ்தகம் நம்மளுக்கு இந்த வேதாகமத்துல இணைத்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்பயும் நம்ம வந்து நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம பழைய உடன்படிக்கையின்படி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை ஒண்ணும் நம்ம செஞ்சது கிடையாது. நம்மளுக்கு இப்பதான் நம்ம அறிந்து வர்றோம், இந்த வேதாகமத்துல நம்மளுக்கு இணைத்து கொடுக்கப்பட்டாச்சு. இப்ப கூட நம்ம அறிந்து அதை படித்து அதை உணர்ந்து கொள்றதுக்கு இப்ப கூட நம்ம ரெடி இல்லைன்னா, இந்த காணிக்கைங்கிற புக்கு பிரதர் வந்து எழுதுனதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது. வேதாகமத்திலையும் கொடுக்கப்பட்டாச்சு, அதை பறித்து நம்மளுக்கும் அறியறதுக்கு நம்மளும் முயற்சி எடுக்கல. சோ முயற்சி எடுக்காத பட்சத்துல இப்ப இருக்கக்கூடிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் பிரமாணத்துல விசுவாசத்தின் பிரமாணத்துல இருக்கிறவங்க இன்னும் நம்ம முயற்சி பண்ணாத பட்சத்துலதான் இந்த புக்கை எழுதி கொடுத்துருக்காங்க. இப்ப எழுதி கொடுத்துருக்காங்க. இப்ப இப்பயே அது தயவு செய்து உணருங்க. இந்த புக்கினுடைய நோக்கத்தை இப்ப உணருங்க. அந்த எபிரேயர் புஸ்தகத்திலிருந்து அநேக வசனத்தை கோட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த புக் அந்த எபிரேயர் அதிகாரம் முழுவதும் நீங்க படிச்சீங்கன்னா நல்லா உங்களுக்கு உணர்வீங்க. சோ இந்த காணிக்கைங்கிறது என்னங்கிறத தயவு செய்து இந்த புக்கை நீங்க படிச்சு பாருங்க. அல்லது எபிரேயர் எழுதின அந்த முழு அதிகாரம் 13 அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அதை விட்டுப்பட்டு நான் என்ன மறுபடியும் நான் வந்து காணிக்கையை செலுத்துறதுல நான் வந்து முன்னிலையில நிற்பேன், காணிக்கை செலுத்தினா தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், இப்படி எல்லாம் நீங்க ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்திற்கு நீங்க விரோதமாக எதிர்த்து நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. அதை புரிஞ்சு கொண்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய ஆத்துமா வந்து நிறைவு பெறும். அந்த ஆத்மா வந்து இந்த பூமியில இருக்கிற காலகட்டத்திலே மறுரூபம் ஆனாதான், நாளுக்கு நாள் மறுரூபம் ஆனாதான் நீங்க இந்த பூமியை விட்டு கடந்து போகும்பொழுது பரலோக ராஜ்யம் போய் சேர முடியும். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஊழியக்காரர்னு சொல்றவங்க சொல்லக்கூடிய தவறான காரியங்களை தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீங்க. வேத வசனத்துல எபிரேயர் புஸ்தகம் எழுதப்பட்டது, அத சேர்க்கப்பட்டதனுடைய நோக்கத்துல அவங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் சொன்னேன். அதுல இருந்து காரியங்களை எடுத்து பிரதர் காணிக்கைங்கிற புக்ல வந்து அருமையான விளக்கத்தோடு எழுதியிருக்கிறாங்க. ஒண்ணு அதை படிங்க, அல்லது இந்த காணிக்கை புஸ்தகத்தை இதை படிச்சு பாருங்க. உண்மையானதை அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொண்டு நீங்க மறுரூப வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா தான் உங்க ஆத்மா வந்து மறுரூபம் அடைந்தாதான் நீங்க பரலோக ராஜ்யம் போக முடியும். வெறுமனே பொய்யான சத்தியங்களை பொய்யானதா சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களை நம்பாதீங்க. ஏன்னா நாங்களும் அப்படி நம்பிதான் அநேக காரியங்களை செய்து அதன் மூலியமாக நாங்கள் உன்னையுமே நாங்க வந்து இந்த பூமியில வந்து சுதந்திரித்துக் கொள்ளல. அவங்க சொல்றதெல்லாம் வெறுமையான பொய். அது கிடைக்கும், இது கிடைக்கும், நீங்க வந்து 10% கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கும், 20% கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கும், இதெல்லாம் ஒண்ணுமே வந்து சம்பவிக்க போறது கிடையாது. இது வந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள். அதை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. நாங்க இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது முக்கியமான காரியம், நாம் அனைவரும் வந்து பரலோக ராஜ்யம் போகணும். அதுதான் நம்மளுடைய பிரதானமான கோல். அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டு எல்லாருமே வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ சிஸ்டர். நன்றி. என்ன நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க. நம்ம எல்லாரும் பரலோக போக ஓணும், அதுக்காகத்தான் நம்ம வந்து பிரயாசப்பட்டு நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். சத்தியத்தையும் நாங்கள் வந்து அறிஞ்சு கொண்டிருக்கோம். ஸோ கிறிஸ்துவை பின்பற்றதே நம்ம வந்து ஆத்மா ரட்சிப்பு அடையணும் என்றதுக்காக தான், நித்திய ஜீவன்கள் நம்ம பிரவேசிக்கணும் என்றதுக்காக தான். இப்போ காணிக்கையாக அவர் நமக்குள் இருக்கிறது நம்ம விசுவாசிக்காம, பிரதான ஆசாரியராக நமக்குள் இருக்கிறது நம்ம விசுவாசிக்காம நிச்சயமா நம்மளால கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ முடியாது. மரமானது அவர் அந்த கனியினால் அறியப்படும் என்று சொல்லப்பட்டபடி நம்மளுடைய நட்கிரியைகள் தான் அதற்கு சாட்சி. நம்ம மீட்கப்பட்டிருக்கோமா இல்லையா என்பதற்கு சாட்சி நம்மளுடைய நட்கிரியைகள் தான். ஏண்டா நம்ம அதுக்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம் கிறிஸ்துவுக்குள்ள என்றதை நீங்க மறந்துடாதீங்க. ஸோ அது ஓரோடைய அந்த சிஸ்டம் நமக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த அதை வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்றதுக்காகத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு இந்த வேதத்துல வந்து
ஒவ்வொரு காரியங்கள் மூலமா நமக்கு வந்து ஒவ்வொரு குறியீடுகள் இந்த இந்த திருஷ்டாந்தங்கள் இந்த நிழலின் பாடங்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற காரியம் அதுதான். இப்போ பவுனுடைய காரியத்துல கூட நம்ம பார்த்தா இந்த தர்ப்பப்படம் என்ற பகுதியில நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கு. அவர் வந்து நிறைய காரியங்களை நமக்கு வடுத்து காண்பிக்கிறாங்க. நிறைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் எழுப்பப்பட்டு அந்த நம்முடைய முதலாம் உடன்படிக்கை வரும் நிழல் தான் அது நிஜம் இல்லைன்றதுல அவங்க காண்பிச்சு கொடுத்திருக்காங்க. மற்றபடி நம்ம எப்படி தர்ப்பப்படம் கொடுக்கணும், இவ்வளவு நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த வேதத்துல இந்த பகுதியில அதாவது இந்த 4வது நாளில் வந்து நிறைய காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டு கொடுத்துருக்கு. நிச்சயமா அந்த வார்த்தைகள் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா நமக்கு சரியான தெளிவு நமக்கு கிடைக்கும். அவங்க வந்து முன்மாதிரியா வாழ்ந்து காண்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து நியாயப்பிரமாணத்துல இப்படி எல்லாம் இருக்கி என்று சுட்டி காண்பிச்ச காரியங்கள் எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு போதுனையா நம்ம அண்டைக்கு போதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சுவிசேஷத்தினால சுவிசேஷம் அறிக்கிறவனுக்கு சுவிசேஷத்தினால பிள்ளை பிரிக்கி எடுத்து சொன்ன அந்த காரியத்தை அவர் சுட்டி காண்பிக்க சொன்ன காரியத்தை எல்லாம் எடுத்து வச்சு அன்னைக்கு போதிச்சுட்டு ஊழியர்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும், ஊழியர்களுக்கு நம்ம வந்து பணம் கொடுக்கணும் என்ற அந்த ரீதியிலாம் அன்றைக்கி நம்ம கற்பிக்கப்பட்டிருக்கோம். ஸோ நிச்சயமாக அது தவறான காரியங்கள். இதெல்லாம் நம்ம விட்டுட்டு சரியான நிஜத்தை நம்ம அறிஞ்சு கொண்டு நம்மளுடைய பாதையில நட்கிரிகள் அவர் வந்து வேலை செஞ்சு சாப்பிடாரு எழுதப்பட்டிருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷனுக்கு முன்பாக யோக்கியமா இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரராவது நம்ம வந்து சொல்ல முடியுமா உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா நீங்க சொல்ற சுவிசேஷம் சுவிசேஷம் அல்ல. நீங்க ஜனங்களை பயமுழுத்தாட்டி ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த காணிக்க தசவ வாங்குறதால உங்களால இப்படியான வசனங்களை சொல்ல முடியல. அவர் உண்மையா இருந்தார், உத்தமமா இருந்தாரு, அவரு ஆத்தும ரட்சகர் ஆத்தும மீட்பு என்று சொல்லி அவர் அறிவிச்சாரு. அவர் தைரியமா பேசினார், அப்படியே எங்களால் இடிக்க எழுதல. புதிய உடன்படிக்கை சட்டத்திற்படி வேலை செய்ய மறுத்தனும் சாப்பிடக்கூடாது அப்படி அவரே அதுக்கு முன்மாதிரியா வாழ்ந்து காண்பிச்சிருக்காங்க. அப்படி அது மாத்திரமே அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் அந்த அதிகாரம் இருந்தா கூட அவங்க வந்து அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணல. அவங்க வந்து கண்ணியமா தான் நடந்து கொண்டாங்க. அவரே தன்னுடைய சாட்சிகளை எவ்வளவு நிரூபங்களை அவரை வந்து பதிவு செஞ்சிருக்கேன், நான் ஒருத்தட்டி ஒன்றுமே வாங்கல, அவருடைய கை சுத்தம் மாறிக்கின்ற எவ்வளவு காரியங்கள் நமக்கு சொல்லி சொல்ல. அந்த ஊழியர் இந்த சிசிய ஊழியத்தை பற்றி நாங்க சொல்ல போனால் எங்கட அப்போஸ்தலர் ஆகிய தாஸ் கூட புத்தகத்தை எழுதுன வேலைக்கு போய் தான் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அழைப்பு மற்ற காணிக்க வாங்குற ஊழியக்காரங்க எல்லாருமே அந்த அதாலதான் சத்தியத்தை சத்தியமா நாங்க போதிக்க எழுது படத்துல வந்து பேச எழுது அவர் இவ்வளவு புத்தகத்தை இவ்வளவு தைரியமானதுக்குரிய காரணம் அல்லது அவங்க அவங்க ஆஃபரிங் வாங்கி இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க மனுஷனுக்கு பிரியப்படுத்துற மாதிரி தான் அவங்க பேசணும். அதைத்தான் இந்த ஊழியக்காரர் பண்ணிக்கொண்டிருக்கோம். ஒரு ஊழியம் செய்யறோம்னா நம்ம கடவுளை நம்பி இருக்கணும். நம்ம மனுஷர்களை நம்பி நம்ம இருக்கிறவங்களை நம்ம மாறிட்டோம். அன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அழைக்கப்படாம நம்ம ஊழியரா வந்து நம்மளா நம்மளை அறிமுகப்படுத்துறோம். அழைக்கப்படாம வந்ததால நம்ம மனுஷர்களுடைய காணிக்கையும் தசம பாவத்தை நம்பி ஊழியம் செய்யற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வாங்குறாங்க பானு காணிக்கை கடவுளுக்குன்னு வாங்குறாங்க. அந்த சொத்தை விசுவாசிகளுக்கு எழுதி வைக்க முடியுமா அவங்களால? இந்த கேள்வி நாங்க பதிவு செய்யறோம். தெரியும் வசதியான ஊழியர்கள் தான் அவங்க அவங்களுக்கு அப்படி ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் பொண்ணு குடுக்கறதே பாஸ்டர் தான் பிரதர் பொண்ணு குடுக்கறாங்க வசதியா இருப்பாங்கன்ட்டு. என்ன சார் பொண்ணு குடுக்கறது பாஸ்டர் கிட்ட பொண்ணு தரான் வேலைய கண்டுபிடிச்சு அவங்க வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம். அதுக்கு நமக்கு இந்த வேலைய போதுமே வருமானத்துக்கு ஏதோ ஒரு வழி தானே. ஊழியக்காரங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, விதைக்கிறது புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை நீங்க விதைச்சீங்கன்னா ரட்சிக்கிறது கர்த்தருடைய வேலை, அதுதான் அவர் வந்து கர்த்தர் செய்வார். கர்த்தரை நம்பி ஊழிய நீங்க நீங்க விதைக்கிறதுனால என்ன செய்யாது அங்க வந்து அது முளைக்காது. நீங்க விதைக்கிறது
சும்மா சோசியல் மீடியா தானே பிரதர் ட்ரெண்டா போனா கர்த்தர் தான் அந்த காரியத்தை செய்ய போறாரு. ஆத்மாவை வந்து வழி நடத்துறவரும் அவர் தான், ஆத்மாவை வந்து விழிப்புணர்வு செய்யறது எல்லாமே அவர் தான். அதுல வந்து கர்த்தரை நம்பி நீங்க ஊழியம் செய்யுங்க. மற்றபடி இந்த பூமியில உங்களுக்கு ஒருவேளை உணவு வேணும்னா வேலை செய்யாம ஊழியக்காரங்க தயவுசெய்து யாரும் சாப்பிடாதீங்க. நீங்க வந்து ஊழியக்காரங்களே கிடையாது, கிறிஸ்துவுக்கு நீங்க ஊழியக்காரங்களே கிடையாது. நீங்க கர்த்தரை நம்பி ஊழியம் செய்யறீங்கன்னா அந்த ஆத்மா வந்து ரட்சிக்கப்படுகிறது கர்த்தருடைய வேலை, அது கர்த்தர் செய்வாரு. அந்த நம்பிக்கையோட நீங்க வந்து என்ன செய்யுங்க, கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை, உண்மையான சத்தியத்தை நீங்க என்ன செய்யுங்க, விதைங்க. அப்படி விதைக்க முடியலையா, தயவு செய்து சும்மாவாது பேசுங்க. இல்ல வேலைக்கு போய் சாப்பிடுங்க. பிச்சைக்காரன் கூட உண்மையை சொல்லித்தானே பிச்சை கேட்கறான். இப்ப நீங்க போய் சொல்லி இல்ல வாங்குறீங்க, நீங்க அப்ப உழைச்சி சாப்பிடுங்க. இப்ப பிரதர் கூட சொன்னாரு, இப்ப மாப்பிள்ள வந்து பாச மாற கொடுக்காங்கன்னு சொல்லி, பிரதர் வீட்டோட மாப்பிள்ள நாடு நாடா போகலாம், சுயசேஜம் பேர்ல எவ்வளவு எவ்வளவு அனுபவிக்கலாம், ஸ்டெடி இன்கம், டாக்ஸ் ஃப்ரீ இன்கம், இது கூட என்ன வசதி வாய்ப்புகள் வேணும் பிரதர். அவனால ஸ்மார்ட் தான் இருக்கிறாங்க. உடனே கிராமத்துல இருக்கிற அதிகமா இருக்கிறது, தமிழ்நாட்டுல இருக்கிற பகுதியில் இங்க யாருக்குமே ஜிபே தெரியாதுல்ல, அந்த ஏழைகிட்ட இருந்து எவ்வளவு புடுங்க முடியுமா, எல்லாத்தையும் புடிங்கிறது. ஒரு பொட்டிய ஒண்ணு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு இது மாதிரி ஒண்ணு வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு அதை அப்படியே வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வருஷம் கழிச்சு நீங்க வந்து கொடுங்க. அந்த நேரத்துல அந்த நேரத்துல நம்ம ஆலயத்துக்கு போகலன்னு சொல்லி நம்ம விசுவாசிகளும் கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணல, இவங்களை ஆலயம் ஆலயம் பண்ணி சொல்லி சொன்னாங்களே, அந்த ஆலயத்தை ஆண்டவர் இழுத்து மூழ்கித்தாரு சொல்லி நினைச்சிங்கண்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, அது இல்ல ஆலயம் இந்த ஆலயம் இதுதான், அவர் விரும்புற ஆலயம்தான் இதுக்குள்ள வந்துருவோம் நாங்க. சோ ஆலயத்தை மூடினதுக்கு பிறகு இவங்க பணத்தை கேட்காங்கன்னு சொல்லி சொன்னார். இவங்களுடைய நோக்கம் என்னன்றத நீங்க புரிஞ்சு கொள்வீங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இன்னைக்கு ஊழியக்காரங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த பிரதர். இந்த நாலா நாள்ல முதல் ஒரு ரொம்ப அருமையான ஒரு சேலஞ்சா வந்து ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாங்க, அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகத்துல இருந்துதான் வந்து கிறிஸ்துவனுடைய பிரமாணமாகிய சபை, அதாவது அந்த தாங்கின்னு இருக்கிற சபை வந்து ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது. அங்க வந்து காணிக்கைங்கிற வார்த்தை ஒரு வார்த்தையிலும் சொல்லப்படல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. இந்த ஊழியக்காரங்க இதை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கலாம், நீங்க உலகத்திலே பெரிய பிரசித்தி பெற்ற ஊழியர், தேவ வரம் எங்கிட்ட இருந்து கிரியை செய்யுது அப்படி இப்படின்னு சொல்லி பொய் எல்லா விதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க, நீங்க இந்த பிரதர் கேட்ட இந்த வார்த்தைக்கு உங்களால பதில் கொடுக்க முடிஞ்சா, நீங்க உண்மையான கிறிஸ்துவினால பிறப்பிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படிங்கறத நீங்க உணர்ந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அவர் கேட்டு சேலஞ்சா கேட்டிருக்கிறாங்க, பிரதரே கேட்டிருக்கிறாங்க அந்த வார்த்தையை, அதுல பதிவிட்டுக்கு அந்த புக்கு இருக்குது, நீங்க பாருங்க. நீங்க என்ன பண்ணுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க அவர்கிட்ட, இருக்குது உங்களால சொல்ல முடிஞ்சா, அதனுடைய அர்த்தத்தை சொல்ல முடிஞ்சா, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க நேரடியாவே நீங்க பிரதர்ட்ட, அதனுடைய பிரதர் நம்பர் கூட அதுல இருக்கும், நீங்க நேரடியா அவர்கிட்ட நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. இல்லைங்கிறத பிரதர் வந்து பதிவு விட்டுருக்குறாங்க, இருக்குன்னு சொன்னா நீங்க அதுக்குள்ளே உண்மையான காரணத்தை நீங்க வந்து சொல்லுங்க பாப்போம். நீங்க தேவ ஊழியக்காரங்கன்னு சொல்றீங்களே, நீங்க உங்களால சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க பாப்போம், சொல்றதுக்கு திராணி இல்லையா, அப்படி இல்லாத பட்சத்துல மனம் திரும்பும். உங்களுக்கு சொல்றதுக்கு அங்க திராணி இருக்க வாய்ப்பே கிடையாது, சொல்றதுக்கு திராணி கிடையாது, மனம் திரும்புங்க. ஊழியக்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கிற நீங்க வந்து தயவு செய்து என்ன பண்ணுங்க, மனம் திரும்புங்க. அதத்தான் பிரதர் வந்து அந்த கட்டம் நாளுல முதல் பேஜ்ல எழுதியிருக்கிறாங்க. காணிக்கைங்கிற வார்த்தை ஒரு இடத்துலயும் எழுதப்படல அப்படிங்கறத ஓப்பனாவே எழுதியிருக்கிறாங்க. இது உங்களுக்காக தான் எழுதப்பட்ட அந்த வார்த்தை. பேசுங்க. நன்றி. என்ன இப்ப வந்து நம்ம நிறைய வசனங்கள் படிப்போம், நம்ம வந்து சொல்லுவாங்க மத்த 23:23 சொல்லுவாங்க, அதையும் கொடுக்கணும் இதையும் விட்டு விட கூடாதுன்னு தசம பார்த்து சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து வேலை செய்யாட்டி சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்ல வசனத்தை அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறலையோ இன்னும் தெரியல, ஆனா அது மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சிடும், இந்த வசனங்கள் கண்ணுக்கே தெரியாது. அதுக்கு கேட்டா அது நம்ம வந்து என்ன சொல்ற, அதுக்கு சுத்தி வளைச்சு ஏதாவது வசனங்கள் நமக்கு சொல்லிட்டு போவாங்க. சோ எப்ரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யும் செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். சோ திரும்பியும் சொல்றோம், தர்ம பணம் வந்து ஒருவருக்கு ஒருவர் நம்ம உதவி செய்யறது, அது வந்து அன்பினால நம்ம செய்யற காரியம். அதை நற்கிரிகளுக்காகத்தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், அதுக்காகவா அந்த அதனுடைய கனிதான் அந்த வந்து தர்ம பணம் என்ற ரீதியில நம்ம வந்து ஒவ்வொருக்கொருவர் நம்ம நேசிச்சு நம்ம வந்து உதவிகள் செய்யற காரியம்.
சோ இது வந்து கிறிஸ்துவனால மீட்கப்பட்டு நமக்குள்ள அந்த கிறிஸ்துவ விசுவாசிக்கும் பொழுது நம்ம வந்து அந்த கனி கொடுக்கறவங்களா நம்ம மாற முடியும். சோ நீங்க இன்னும் புரிஞ்சு கொள்ளுவீங்கன்னு நாங்க விசுவாசிக்கோம். நிறைய காரியங்கள் இங்க எழுதப்பட்டிருக்குது, எங்களுக்கு நேரம் போதாத நிமித்தம் நாங்க எங்களை எல்லாவற்றையும் எங்களால சொல்ல முடியல. நிச்சயமா நீங்க இந்த புத்தகத்தை எடுத்து நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு திட்ட தெளிவா உங்களுக்கு தர்மப்படம் வேண்டா, என்ன மனப்பூர்வ உற்சாக காணிக்க வேண்டா, என்ன ஆசாரியனுக்கும் தேவ மனுஷருக்கும் கொடுக்கிற காணிக்க வேண்டா, என்னது உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சிசிஎம் டிவி சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய கிறிஸ்துவ உடன்படிக்கை குடும்பத்துக்கும் சிசிஎம் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் 4-5 உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.